மங்காம்புதே ஹனுமந்தாய மங்காம்புதே ஹனுமந்தாய மங்காம்புதே ஹனுமந்தாய நீ சரணமங்காம்புதே ஹனுமந்தாய நீ சரண மந்தரிகிகித ஹனுமந்தமங்காம்புதே ஹனுமந்த நீ சரணமந்தரிகிகித ஹனுமந்தமங்காம்புதே ஹனுமந்த நீ சரணமந்தரிகிகித ஹனுமந்தமங்காம்புதே ஹனுமந்த நீ சரணமந்தரிகிகித ஹனுமந்தமங்காம்புதே ஹனுமந்த ஹனுமந்தாய பாலார்க பிம்பமு பாலார்க பிம்பமு பலமதி பாடின பாலார் கபிம்பமு பலமதி பாடின பாலார் கபிம்பமு பலமதி பாடின அலரி சேதல ஹனுமந்தாய தூலதி ப்ரூமா தூலகே வரமுலு பொலிச்சே கோன ஹிதனுமந்தாய தூலனி ப்ரூமா தூலகே வரமுலு பொலிச்சே கோன ஹிதனுமந்தமங்காம்புதே ஹனுமந்தாய ஹனுமந்தாய பாதாளமுலோபலி மைராவனு அசல சம்பின ஹனுமந்த அசல சம்பின ஹனுமந்த சேத்துலோமோ சுட ஸ்ரீவேங்கடபதி சேத்துலோமோ சுட ஸ்ரீவேங்கடபதி நிதல கோலிஜே ஹிதனுமந்த நிதல கோலிஜே ஹிதனுமந்த அம்புதே ஹனுமந்த நீ சரண மந்தரிகிகித ஹனுமந்தமங்காம்புதே ஹனுமந்தாய 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 Yeah.
ஸ்ரீஹஸ்பதியான பகவானையும் தாயாரையும் சேர்த்து 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 தான் பூஜை பண்ணணுமாம், சேர்த்தே தான் உபாசனை பண்ணணுமாம், சேர்த்தே தான் பாடணுமாம், சேர்த்தே தான் வழிபடணுமாம். இதுவே மங்களகரமானது, சனாதன தர்மமாகும். ராவணன் சீதையை மட்டிலும் அடைய பார்த்தான் ராமரை தள்ளிட்டு. சூர்பனக ராமரை மட்டிலும் அடைய பார்த்தா சீதையை தள்ளிட்டு. சூர்பனக இப்படி செஞ்சதுமே அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு அவளுக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்டா மூக்கும் காதும் போச்சான். சூர்பனக ராமரை மட்டிலும் அடைய பார்த்ததுக்கு மூக்கும் காதையும் அறுத்து கையில கொடுத்து விட்டார் சூர்பனக்கைக்கு. அவ கதை தேவலையாம் ராவணன் கதையை பார்த்தா. சீதைய மட்டிலும் அடைய பார்த்தானா தலையே போச்சு, மாண்டு போனாம், நாசமானான். ஆனா உலகம் பூரா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச ஒரு ஜோடிய, இந்த சேர்த்து வச்ச இந்த யுகலத்தை சேர்த்து வச்சா இல்லையா சீதா ராமன், சேர்த்து வச்சவர் ஹனுமார். உலகம் பூரா ஹனுமார் 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 ஹனுமார்னு கொண்டாடப்படும்படி அவ்வளவு மகான்களும் கீர்த்தனங்கள் பாடுறா, அவ்வளவு மகான்கள் ஹனுமாரை கொண்டாடுறா, சந்தோஷப்படுறா. ஹனுமான் குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு 70-80 வயசு ஆற மாமாக்கள் பரியந்தம் அத்தனை பேருக்கும் ஹனுமான்னா பிடிக்கும், பிடிக்காதுங்கிறதே கிடையாது. ஹனுமான் ராம சீதாள காட்டிலும் பிரசித்தம், ராமரை காட்டிலுமே பிரசித்தம் ஹனுமான். அவருக்கு என்ன அப்படி பெருமை, என்ன பெருமைன்னு கேட்டால் சீதாராமாவை சேர்த்து வச்சார். அதனால்தான் ஒரு காண்டம் பூரா சுந்தர காண்டம் என்று ஹனுமாரை பத்தியே ஒரு காண்டம் பூரா எழுதினார் வால்மீகி பகவான். சுந்தர காண்டம் என்று ஏன் சுந்தர காண்டத்துக்கு பெயர், மற்ற காண்டங்கள்லாம் சுந்தரமா இல்லையா என்ன? அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம்னு பெயர் வச்சிருக்கார். சுந்தர காண்டம் என்று ஏன் சுந்தர காண்டத்துக்கு மட்டும் பெயர்? இதுக்கு ஸ்ரீ அண்ணா பலவேறு அர்த்தங்கள் சொல்லுவார். சுந்தரஹான கபிஹி வானரம்னு என்று அர்த்தம். அதனால ஆஞ்சநேயரை பத்தி முழுக்க முழுக்க இருக்கிற காண்டமா இருக்கு, அதனால சுந்தர காண்டம். சுந்தர காண்டத்தில் பலன்கள் ரொம்ப அதிகம், சர்க்கம் சர்க்கம் பலன் சொல்லப்பட்டிருக்கு, சர்க்கத்துக்கு சர்க்கம் பலன். ஒவ்வொரு சர்க்கம் படித்தாலும் நல்லது ஏற்படும், பூத பிரேத சேஷ்ட கிட்ட அண்டாதாம், அதிசுந்தரமான வர்ணனைகள், ஸ்ரேயஸ் ஏற்படுமாம், சதிபதிகளுக்குள்ள சௌமனசியம் ஏற்படுமாம், எல்லாம் நல்லதும் ஏற்படுமாம் சுந்தரகாண்டம் கேட்டா படிச்சா பாராயணம் பண்ணினா. அதனால சுந்தரகாண்டத்துக்கு பலனை உத்தேசிச்சு சுந்தரகாண்டம் என்று பெயர். சுந்தரஹான கபிஹின்னு சொன்னோம், சுந்தரஹான வானரத்தை பத்தி இருக்கிறதுனால சுந்தரகாண்டம், பலனை உத்தேசிச்சு சுந்தரகாண்டம், ராசிக்கியத்தை உத்தேசிச்சு சுந்தரகாண்டம். சப்தாலங்காரங்களும் வர்ணனைகளும் கொண்டு கொட்டியிருக்கார் வால்மீகி பகவான், அதனால சுந்தரகாண்டம் என்று பெயர். மற்ற காண்டங்கள்லாம் ராமரை பத்தி மட்டிலும் வர்ணிக்கிறது, அயோத்தியா காண்டமோ அரண்ய காண்டமோ பகவானை பத்தி வர்ணிக்கிறது, பகவத் குணங்கள் விசேஷமா தெரியப்படுறது. சுந்தர காண்டத்திலேயோ பக்த குணங்கள் தெரியப்படுறதாம், அதனால சுந்தரம் என்று பெயர். மேலும் இந்த சுந்தர காண்டத்துல முழு ராமாயணமும் வந்துடுறது. ஹனுமார் சீதையை பார்த்து சந்திச்சு பேசுற இடத்துல பாலகாண்டத்திலேந்து ஆரம்பிச்சு சீதம்மாவை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற பரியந்தம் சொல்றார் இல்லையா, அப்போ பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு சுந்தரகாண்டம் பரியந்தம் ஹனுமார் வாயால ஒரு ராமாயணம். மேலும் சீதையை சந்திச்சு சொல்றார், உங்களுக்கு மேலும் மேலும் க்ஷேமம் வரப்போறது, நீங்க அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறேள் பாருங்கோ அப்படின்னு ஃபியூச்சர்ல நடக்க போறதையும் சொல்றார். அதனால ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சா முழு ராமாயணமும் வந்துடுறது, அதனாலையும் சுந்தர காண்டம் என்று பெயர். அதனால பலவேறு விசேஷங்கள் சுந்தரகாண்டத்துக்கு சொல்லுவார். இந்த தியாகராஜ சுவாமிகள் பலவேறு கீர்த்தனங்கள் மூலமாக அனுபவிக்கிறார். தியாகராஜ ராமாயணம் என்று 10 நாட்களுக்கு விசேஷமாக சொல்லுவார். பெரியவாள்லாம் 45 நாட்களே சொல்லியிருக்கான். தியாகராஜ சுவாமிகள் எழுதியிருக்கிற கீர்த்தனங்களை வச்சு வச்சு ராமாயணம் பூரா கோர்வையாக சொல்லுவா. அதில் சுந்தரகாண்டம்னு எடுத்துட்டா பலவேறு கீர்த்தனங்கள் ஹனுமாரை பற்றி பாடுறார். சில கீர்த்தனங்களை ரெஃபரன்ஸ் போல கொடுக்கிறார். ஹனுமார் மகான் அப்படின்னு சொல்றார். எந்த கீர்த்தனம்? பரம பாகவதமோ நிவர சசி விபாகர சனக சனந்தன
பரம பாகவதமோ நிவர சசி விபாகர சனக சனந்தன விகேஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்த நர சுக சரோஜ பவ பூசுர வருளு பரம பாவனு கனு சாஸ்வதுனு கமல பவ சுகமு சதானுபவுனு காயக பரம பாகவத மௌனி வர சசி விபாகர சனக சனந்தனா திகேஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவனசூனு பவனசூனு பவனசூனுனா வாயுபுத்திரன். வாயுபுத்திரனான ஹனுமார ஒரு ரெஃபரன்ஸ் போல இந்த கீர்த்தனத்துல சொல்றார். கீதார்த்தமு போன்ற கீர்த்தனங்கள் சுருட்டி கீர்த்தனம் பூரம் ஹனுமார பத்தியே சொல்றார். அப்போ விதவிதமான கீர்த்தனங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் போல சொல்றது, பூரா கீர்த்தனமும் பாடுறது, ரெண்டு மூணு கீர்த்தனங்கள் ஹனுமார் மேல பாடுறது, ஹனுமத் பிரபாவத்தை சொல்றது, இது போல பல கீர்த்தனங்கள்ல பல விஷயமான பல இன்சிடென்ட்ஸ் எடுத்து எடுத்து பொறுக்கி பொறுக்கி சொல்றார் தியாகராஜர். சதயோஜன விஸ்தீர்ணமான சாகரத்தை கடக்க வேண்டி ஜாம்பவான் ஒரு கூட்டத்தை கூட்டுறார். அத்தனை வானரங்கள் நிக்கிறது ஜாம்பவானுக்கு எதிர்க்க. ஜாம்பவான் கேட்கிறார், சொல்லுங்கள் யாரால இந்த 100 யோஜன தூரம் லங்கா சாகரத்தை தாண்ட முடியும்? அவா வா வா, பலாபலத்தை சொல். பட்டுன ஒரு வானரம் எழுந்துண்டது, கையை தூக்கிட்டு, நான் 10 யோஜன தூரம் தாண்டுவேன். மற்றொரு வானரம், நான் 20 யோஜன தூரம் தாண்டுவேன், 30 யோஜனம், 40 யோஜனம். அதெல்லாம் பிரயோஜனப்படாது, உக்கார் உக்கார், ஒத்தனாலையும் பிரயோஜனம் கிடையாது. அங்கதான் ஒரு வானரன் பட்டுன்னு எழுந்துட்டான், 100 யோஜன தூரமும் தாண்டுவேன். சபாஷ், அங்கதா கிளம்பு, இப்பவே கிளம்பு, சீத்தையை போய் பார்த்துட்டு வா. உடனே அங்கதான் சொன்னானா, 100 யோஜன தூரமும் தாண்டுவேன், திரும்பி வரமாட்டேன். இப்படி சொன்னா என்ன பிரயோஜனம்? தாண்டி சீத்தைய பார்த்து கண்டேன் சீதையின்னு ராமர் இடத்துல மறுபடியும் வந்து ஜல்னு குதிக்கணும். அது பரியந்தம் பலம் வேணும், புத்தி வேணும், சாத்துரியம் வேணும். இது அத்தனையும் யாருக்கு உண்டுன்னு தெரியுமாம் ஜாம்பவானுக்கு. அங்கேந்து போனார் யாரால முடியும்? ஹனுமந்தா, மங்காம்புதி ஹனுமந்தாங்கிறார் அன்னமாச்சாரியார். பாலார்க்க பிம்பமும் பலமணி பட்டின, இந்த பால சூரியன் தக 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 தகன் உதிக்கிறதாம். அதை பார்த்து மாம்பழமும் ஆப்பிள் பழமும் வேணா சாப்பிட்டுடலாமே தோணி முழுங்க போயிட்டாராம் ஹனுமார். அதுவும் 40-50 வயசான ஹனுமார் இல்ல, சின்ன குட்டி ஹனுமார், சின்ன ஆஞ்சநேயர், குஞ்சு ஆஞ்சநேயர், குஞ்சு ஆஞ்சநேயர் பிஞ்சு வயசுல தாவி குதிச்சு சூரியனை முழுங்கிடுவேன்னு போறார் என்றால் எப்பேற்பட்ட பராக்கிரமம் இருக்கணும். இப்படி சொன்னதுமே ஜாம்பவான் போய் பிரார்த்தனை பண்றார், ஹனுமன் ஹனுமன் நீங்க தான் புறப்படணும். சொன்னதுமே குஷியா கிளம்புறாராம் உற்சாகமா. தத்தோ ராவண நீதாயாஹ, தத்தோ ராவண நீதாயா சீதாயா ஷத்ருகர்ஷன ததோ ராவண நீதாயா சீதாயா ஷத்ருகர்ஷன ஏஷ பதமன்வேஷ்டு ஏஷ பதமன்வேஷ்டும் சரணாய சாரணா
சரிதேய பதி சசூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே சசூரியாய சூரியாய சூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்யஞ்சலிம் கிருத்வா பூதேப்யஞ்சலிம் கிருத்வா சகாரே கமனே சகார கமனே மத்யம் ஹனுமார் தாண்ட புறப்படுறார். புறப்படும் போதே நம்ம எதுவுமே ஒரு காரியம் செய்யணுமானால் முக்கியமாக என்ன தேவை, என்ன எந்த விஷயம் முக்கியமாக நமக்கு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு தேவைப்படுறதுன்னு என்று கேட்டால் உற்சாகம். எந்தூசியாசம்னு சொல்கிறா இல்லையா, உற்சாகம் இருந்துதான் எதையும் சாதிக்க முடியுமா? உற்சாகம் இருந்ததுன்னா 90 வயசு கழவராலையும் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். உற்சாகம் இல்லைன்னா 20 வயசு பையனாக இருந்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது. வயசு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. உற்சாகம் இருந்துருத்துனா எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம்னு ஹனுமார் இந்த இடத்துல காண்பிக்கிறார். இப்படி மகேந்திர பருவத்துக்கு மேலே மலை போல ஒரு ரூபம், மலைக்கு மேலே ஒரு மலை நிற்கிறது போல தோன்றதான். விறு 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 விறுன்னு வளர்ந்தார். பெரிய ரூபத்தை எடுத்துட்டார் ஹனுமார். இப்போ தாண்ட போகிறார். தாண்டும் போதே யோசிக்கிறார், ஆகாச மார்க்கமாக தாண்டலாமா, ஜல மார்க்கமாக தாண்டலாமா, எப்படி போகலாம், எப்படி போனால் வேகமாக போயிட முடியும்? தியாகராஜர் இங்கே மற்றொரு பாவத்தை சொல்கிறார். ஹனுமார் நினச்சா ஆகாச மார்க்கமாகவும் போவார், ஜல மார்க்கமாகவும் போவார், மூணாவது மார்க்கம் ஒன்று உண்டான். அது என்னன்னு கேட்டால், அகஸ்தியருக்கு சல நான் இல்லாம வாராம், ஜுருன்னு சமுத்திர தண்ணியையே குடிச்சுடுவாராம், குடிச்சுட்டு ஹாயாக நடந்து போவாராம். ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார், பாகிராமதூத ஜகத் பிராணகுமாராம், பாகிராமதூத ஜகத் பிராணகுமாராம், பாகிராமதூத ஜகத் பிராணகுமாராம், பாகிராமதூத ஜகத் பிராணகுமாராம், பாகிராமதூத ஜகத் பிராணகுமாரா. வாகினேஷதரண தசவதன சூனோ தனுவரண, வாகினேஷதரண தசவதன சூனோ தனுவரண, பாகிராமதூத ஜகத்
பிராணகுமார கோராசுர வராம் நீ தே கும்பதனய கிருதகார்ய கோராசுர வராம் நீ தே கும்பதனய கிருதகார்ய பரிஜாத தருணிவாச பரிஜாத தருணிவாச பவன துல்ய வேக பகிராமதூத ஜக பிராணகுமார கோராசுரவராம் நிதி கும்பதனய கிருதகார்ய கும்பதனயர் அகஸ்தியர் அகஸ்தியரால செய்யக்கூடிய காரியத்தை இவரும் செய்வார். ஆனா ஏன் செய்யல? அப்படி பண்ணிருக்கலாமே, சமுத்திர தண்ணீரே குடிச்சுட்டு ஹாய நடந்து போயிருக்கலாமே, ஏன் செய்யல? தியாகராஜ சுவாமிகள் சொல்ற அது ஏன் செய்யலையா? அப்புறம் சேத்து பந்தனம்னு ஒரு லீலையே நடக்காது போயிடும், போட்டு சேத்து பந்தனம்னு ஒரு லீல நடக்கட்டும்னு விட்டு வச்சார் போலும் அப்படின்னு ரசமா சொல்றார். இப்ப தீர்மானம் பண்ணிவிட்டார் ஹனுமார், ஆகாச மார்க்கமா போனாதான் வேகமா போக முடியும், ஃப்ளைட்டு தானே ஷிப்பை விட வேகமா போகும், அதனால ஜல மார்க்கத்தை விட ஆகாச மார்க்கமா போகலாம். இப்படி போகலாம்னு தீர்மானம் பண்ணினதுமே முதல் காரியம் என்ன செய்யணும்? சசூர்யாய மகேந்திராய நமஸ்கரிக்கிறான். தெய்வ ஆனுகூல்யம் வேணுமா எதுக்குமே? எந்த விஷயத்தை சாதிக்கணும்னாலும் மனுஷிய முயற்சி தெய்வ ஆனுகூல்யம், மனுஷிய முயற்சி தெய்வ ஆனுகூல்யம், ரெண்டும் சேர்ந்து 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 தானே வருது. அப்போ எடுத்ததும் பிரார்த்தனை பண்றார், நிர்விக்னமா சீதாதேவியை பார்த்துட்டு திரும்பி வரணுமே. முதல் நமஸ்காரம் யாருக்கு? முதல் நமஸ்காரம் நம்ம வாழ்க்கையிலேயே யாருமே எவன் ஒருவனுமே நமஸ்கரிக்க வேண்டியது குருநாதர் தான். குருநாதர்னால தானே நம்ம இந்த நிலமேல இருக்கோம், சௌக்கியமா இருக்கோம், நிம்மதியா திருப்தியா இருக்கோம் என்றால் குருநாதர்னால தானே. சூரிய பகவான் இடத்துல தான் சகல சாஸ்திரமும் படிச்சாராம் ஹனுமான். அதனால சூரியாயன்னு சூரிய பகவானை நமஸ்கரிச்சுட்டு உற்சாகமா கிளம்புறார். கிளம்பும் போதே அந்த வாளை எடுத்து ஒரு சொயட்டு சொயட்டி அந்த மலையை அடிக்கிறார். தாத்து பொடிகள்லாம் அப்படி மேலே படர்ந்து அந்த ரோம கூப்பத்துல வந்து கோத்துட்டு இருக்கான். ரோம கூப்பங்கள்லாம் அப்படியே நிக்கிறது கோத்துண்டு, அந்த தாத்து பொடிகள்லாம் விதவிதமான கலர்ல பிரகாசிக்கிறது, பச்சை வர்ணம், சேப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணம்னு விதவிதமான கலர்ல. யதா புஷ்பமயோகிரிகி, புஷ்பமயமான மலை போல பிரகாசிக்கிறாராம் ஹனுமார். எல்லா வானரங்களையும் பார்த்தா எப்படி தெரியுமா கிளம்ப போறேன், இப்போ விரு விரு வேகமா கிளம்புவேன் ராம பாணம் போல, ராம பாணம் எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போவேன், ராம பாணம் எப்படி காரியத்தை கரெக்டா சாதிக்குமோ அப்படி காரியத்தை கரெக்டா கணக்கச்சிதமா முடிப்பேன், ராமபானம் எப்படி காரியத்தை சாதிச்சுட்டு மறுபடியும் ராமருடைய அம்புரா துணிக்கே வருமோ அதுபோல நானும் காரியத்தை சாதிச்சுட்டு மறுபடியும் ராம திருவடிக்கே வருவேன். ராமபானத்துல ராம் அப்படின்னு எழுதியிருக்கும், அதுபோல என்னுடைய வாயில ராம் அப்படிங்கிற நாமம் எப்பவும் இருக்கு, அல்லது என் கையில ராமநாமாங்கிதமான அந்த மோதிரம் இருக்கு. இப்படிலாம் கர்ஜனை பண்றாரு இல்லையா? அன்னதானம் தான் விசேஷமா எல்லா மகான்களும் சொல்லிருக்காளே. மைனாக்கம் சொல்றது அதிதிக்கில பூஜார்ககா, நீங்க வந்திருக்கேள், என்னுடைய மலையோ சோலை விருட்சங்களா இருக்கு, விருட்சங்கள்லாம் பழுத்து குலுங்கிறது, பூக்கள்லாம் பூத்து குலுங்கிறது, கொஞ்ச நேரம் இங்க விஸ்ராந்தி எடுத்துனுட்டு பழங்கள்லாம் சாப்பிட்ட பிறகு போலாமே. ஆஞ்சநேயர் பார்த்தார், ஒரு விஷயமா கிளம்பி வந்திருக்கோம், முக்கியமான காரியம், முக்கியமான காரியமா கிளம்பி வந்துட்டு அந்த வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் கொஞ்சம் கோமளத்து வீட்டில் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பங்கச்சத்து வீட்டில் போண்டா சாப்பிட்டுட்டு எந்த இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தானா எந்த ஜென்மாவில் காரியம் சாதிக்க முடியும்? காரியத்திலேயே குறியா இருக்கணுமா, காரிய துரந்தராள். பார்த்தார் ஹனுமார், அக்கறையில் ராமர் சீதே 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 சீதேன்னு புலம்புவார், இக்கறையில் சீதே பிரபோ ராமா ராகவா ராமச்சந்திரா கிருபாலோ தயானிதே கருணாநிதே அப்படின்னு இங்கே புலம் என்றுப்பா. நடுவில் எனக்கு ஒரு விருந்தா, ஃபீஸ்டா,
ஆனால் மைனாக்கமலையோ ஆசையாக கூப்பிடுறார். உடனே சொன்னார், நான் காரியத்தை முடிச்சேன்னு வந்து உங்கள் இடத்துல நான் விசிராந்தி எடுத்து தங்கி சாப்பிட்றேன். ஆனால் இப்போது வந்து அதெல்லாம் பட்டுன்னு முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. தொட்டாராம், தொட்டாலே ஸ்வீகரிச்சதுக்கு அர்த்தம் சமம், சமம் சமானம். தொட்டுட்டு குணத்தாலேயே வென்றார் அந்த விக்னத்தை. பெரிய விக்னம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் இடைஞ்சல் தானே ஒவ்வொன்றுமே. இப்படி நேர இப்படி போகிறார். போகும்போது தேவர்கள் நினைக்கிறார், மைனாக்க மலை தேடி வருது, ஆகாச மார்க்கமாக போகும்போது நினச்சா கூட ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது, விஸ்ராந்தி எடுத்துக்க முடியாது. இந்த மலை ஒன்று வந்திருக்கு நினச்சிருந்தா கொஞ்ச நேரம் களப்பு களப்பு தீர, ஒரே களப்பாக இருந்திருக்கும், அது தீர விஸ்ராந்தி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் போகலை பத்தியா ஹனுமார். அப்பாடா என்ன பலமோ தெரியலையே, இந்த பலத்தை பரீட்சை பண்ணணும், பலத்தை பரீட்சை பண்ணணும் என்று தேவர்கள்லாம் நாகமாதா சுரச அவளை அனுப்பிக்கிறா. ஆனா இந்த இடத்துல கூட ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறா, என்ன பலமோ என்ன பலமோ ஆச்சரியம், இந்த சாகரத்தை தாண்டறாரே ஹனுமார், சாகர சமுத்திரத்தை எவனாலாவது தாண்ட முடியுமா, சமுத்திரத்தை தாண்டறாரே ஹனுமார்னு ஆச்சரியப்படுறா தேவர்கள்லாம். நான் ஒன்றும் ஆச்சரியப்படலை, இப்படி சொல்லலாமோ, ஏன் ஆச்சரியப்படலை? ஒரு ஸ்லோகம், ராமகதாமிருத சாரம் என்கின்ற கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகம், கிம் சித்திரமத்ர பிரபோ, என்ன ஆச்சரியம், எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா தோணலை. ஏன், ஆச்சரியமான விஷயம் தானே சமுத்திரத்தை நம்மளால் கடக்க முடியுமா, குப்பனால் கடக்க முடியுமா, சுப்பனால் கடக்க முடியுமா, ஹனுமார் கடக்கிறாரே. அதுக்கு காரணம் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், சதயோஜன விஸ்தீர்ணமான சாகரம் தான் இப்போ ஹனுமார் கடந்தது, இந்த சாகரத்துக்கு அக்கறையும் தெரியும் அந்த இக்கரையும் தெரியும், ஒரு கால ஆழம் தெரிஞ்சா கூட தெரிஞ்சிடும். என்னமோ கியூபா டைவிங்கிற திடீர்னு போய் முத்து குளிச்சுட்டு வராளே சில பேர், ஆழத்தை கண்டுபிடிக்கிறான் அர்த்தம். ஆனால் ஒரு சமுத்திரம் இருக்கு, அதுக்கு இக்கரையும் தெரியாது அக்கறையும் தெரியாது ஆழமும் தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், என்ன மாட்டின் இருக்கிறது தெரியுமா, என்ன சமுத்திரம், சம்சார சமுத்திரம். அந்த சம்சார சமுத்திரத்தையே ராமாவும் பேரை சொல்லி கிரீடனேவ தத்தார விளையாட்டா தாண்டிடலாமே, ஹனுமார் இந்த உப்பு சமுத்திரத்தை தாண்டினதா ஆச்சரியம். ஆனா தேவர்கள்லாம் நினைச்சாலாம் பரீட்சை பண்ணி பார்த்துடணும். சுரச இப்போ நிக்கிறா அந்த சமுத்திரத்து மத்தியில, ஆனு வாய பிளந்துட்டு இருக்காளாம், பெரிய வாய், பெரிய ரூபம், பெரிய வாய், இப்படி திறந்துட்டு இருக்காளா ஹனுமார். இப்படி போறார், வழிவிடுமா நகரு, முக்கியமான விஷயமா போகிறேன், வழிவிடு. சுரச பார்த்தா வழிவிடுறதாவது, எனக்கு பிரம்மதேவன் வர பிரசாதம் கொடுத்துருக்காரே, வரனா, என்ன வரன், இந்த வழியாக யார் யாரெல்லாம் போகிறாளோ அவா எல்லாரும் என் வாய்க்குள்ளே போகணும் என்று வரன், அருமையான வரன். இந்த மாதிரி ஒரு வரன் கேள்விப்பட்டதே இல்லை, முக்கியமாக உலகத்துக்கே க்ஷேமத்தை உண்டாக்குற வரன் தான், நான் முக்கியமான காரியமாக போகிறேன், அதை முடிச்சுன்னு வந்து உன் வாய்க்குள்ளே குதிக்கிறேன், அதெல்லாம் முடியாது, இந்த க்ஷணம் இப்போவே போகணும் அப்படியா, முடிஞ்சால் முழுங்கினார். 10 யோஜன தூரம் ரூபத்தை எடுத்துட்டார், இவ்வளோ 20 யோஜன தூரம் வாய் அப்படி பிளக்கிறா, 30 யோஜன தூரம் ரூபத்தை எடுத்துட்டார், 40 யோஜன தூரம் வாயை பிளக்கிறா, 50-60 இப்படி வாயை பிளந்துட்டானா, 100 யோஜன தூரமும் வாயை பிளந்துட்டா, நல்ல ப்ராக்டிஸ் போல இருக்கு வாயை பிளந்து பிளந்து. இங்கே கூட இப்படி பிளந்தா, வர்டிகலாக வாயை பிளந்தா, ஹாரிசாண்டலாக இப்படி பிளந்திருந்தா சேத்து மந்தனமே தேவைப்பட்டிருக்காதான், வானரங்கள்லாம் இப்படியே அவன் மேலேயே ஏறி இப்படி அக்கறைக்கு போயிருப்பா. நான் இப்படி பிளந்ததும் அவன் நடச்சின்னு இருக்கா, அடுத்தது 110 யோஜன தூரம் வாயை பிளக்கணும் அப்படின்னு மனசில் பிளான் போட்டுட்டே இருக்கும்போது இவளுக்கு ரூபத்தை காமிக்கிறதா முக்கியம் ஹனுமாருக்கு, புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகத்தானே ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை காமிக்கிறார். இங்கே பட்டுன்னு பார்த்தார் ஹனுமார், அங்குஷ்ட பிரமாணம் கட்டவரல் பிரமாணம், ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துட்டார், வாய்க்குள்ள பூந்தார், எச்சில் படாம வெளியில வந்து விட்டாராம். சஜ்ஜன மானசாப்தி சுதாகர குசும விமான சுரச ரிபுகராப் ஜலாலித சரணாவகுண சுரகண பதகரண சனாதன ஜனுக ஜகதாய நந்தகாயரக.
அழகசாரிப்பூ. இந்த சம்பவத்தை சொல்றார் தியாகராஜர். டைட்டில் கொடுக்கிறார் ஹனுமாருக்கு சுரசாரிப்பூன்னு டைட்டிலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு காண்பிக்கிறார். மைனாக்க மலை இடத்துல குணத்தை காண்பிச்சு வென்றார், சுரசே இடத்துல புத்தியை காண்பிச்சு வென்றார், சிம்மிக்கேங்கிற ஒரு ராட்சசி பழக்கிறார் உள்ள அப்படியே பழந்து போட்டு பலத்தை காண்பிச்சு அந்த விக்னத்தை வெல்றார். இப்படி வாழ்க்கையில நமக்கு பலவேறு விக்னங்கள் வருமா, ஒண்ணுமில்ல தொண்டை கட்டினாலே பெரிய விக்னம் தான். ஆனா அந்த விக்னத்தை பெரிசா லட்சியப்படுத்தக்கூடாதான், அலட்சியப்படுத்தணும். சில விக்னங்களை புத்தினால ஜெயிக்கணும், சில விக்னங்களை பலத்தால ஜெயிக்கணும், சில விக்னங்களை குணத்தால ஜெயிக்கணும். இதுதான் காண்பிக்கிறார் ஹனுமார். பலவேறு ரூபங்களை எடுத்துன்னு வந்து ஜல்னு சுவேள பருவத்துக்கு மேல குதிச்சார். வித வித விதமான ரூபங்கள் எடுத்துட்டு விட்டார். வால்மீகி பகவான் சொல்றார், எத்தனை ரூபம் எடுத்துக்கிட்டமே, எல்லாம் அழகு கொஞ்சிறது. பெரிய ஹனுமாரா அழகா இருக்கார், நாமக்கல் சுச்சீந்திரம் போன்ற பெரிய பெரிய ஹனுமார் ரொம்ப அழகா இருக்கார். சின்ன ஹனுமார் சின்ன சின்ன கோவில்ல அந்த ஹனுமாரும் அழகா இருக்கார். அதை விட சின்ன ஹனுமார் குட்டி ஹனுமார் மணியில, சில பேர் வீட்டில் மணி இருக்கும், அந்த மணிக்கு மேல குட்டி ஹனுமார் இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். சஜாருணாவித ரூபதாரி சஜாருணாவித ரூபதாரி சச்சாருணாவித ரூபதாரி நானாவித ரூபதாரி நானாவித ரூபதாரி சச்சாரு சாயாரு சாயாரு ஆருணாவித ரூபதாரி பரம் சமாசாய சமாசாய சமுத்திரதீரம் சமுத்திரதீரம் சாருணாவித ரூபதாரி நானாவித ரூபதாரி நானாவித ரூபதாரி நானாய நாயவிதரூபதாயிரே சாரு சசாரு நாயவிதரூபதாயி பரம் சமாசாய சமுத்திரதீரம் பரை ரசக்ய பரை ரசக்ய பரைரசக்ய பிரதிபன்ன ரூபஹ பரைரசக்ய பிரதிபன்ன ரூபஹ சமீக்ஷிதாத்மா சமவேக்ஷிதார்த்தஹ சமீக்ஷிதாத்மா சமீக்ஷிதாத்மா சமவேக்ஷிதாய்
ஹனுமார் இருட்டட்டும்னு காத்துருக்கார். இருட்டினாதான் நம்ம உள்ள போறது யாருக்கும் தெரியாது. லங்கைக்குள்ள எப்படியாவது போயிடணும். இருட்டட்டும்னு இப்படியே பார்த்துட்டு இருக்காரா ரசிக்கன் ஹனுமார். வரட்டு ஹிருதயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்த கூட ரசிக்க தெரியணுமா? அதுல தானே ஒரு குஷி இருக்கு, சந்தோஷம். இப்படி பார்த்தா அங்க ஒரு சந்திரன், பூர்ண சந்திரன் தக 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 தகன்னு உதிக்கிறான். பார்த்ததுமே அவருக்கு தோணித்து, என்னது இது இவ்வளவு வெள்ள வெள்ள வெள்ளேர்னு பால் நுறையா? தாமரத்தண்டு நூலா இது? அன்னப்பறவையா? அன்னப்பட்சியா? தினம் இவ்வளவு அழகா இருக்கு, சங்கமா? பட்டுன்னு உடனே தோணித்து, சே, இந்த சந்திரனை ரசிக்கிறதுக்காகயா நம்ம கஷ்டப்பட்டு அங்கேருந்து இவ்வளவு தூரம் தாண்டி இந்த இக்கரைக்கு வந்திருக்கோம்? இந்த சந்திரனை ரசிக்கிறதான் தான் அந்த அக்கறையிலேயே இருந்திருக்கலாமே. நம்ம வந்தது இந்த சந்திரனுக்காக இல்லவே. பின்ன எந்த சந்திரனுக்காக நம்ம வந்தது? இந்த சந்திரனுக்காகவோ இந்த சமுத்திரத்துக்காகவோ இல்லை. எந்த சந்திரனுக்காக எந்த சமுத்திரத்துக்காகன்னு சொல்றார். கமலாப்தூல கலசாப்தி சந்திர 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 கவவையானல்லு கருணா சமுத்திர கவவையானல்லு கருணா சமுத்திர கமலாப்தூல கலசாப்தி சந்திர கவவையானல்லு கருணா சமுத்திர கமலாப்தூல கலசாப்தி சந்திர.
கலசாதி சந்திர சந்திர கமலாப்த குல கலசாப்தி சந்திர. நான் இந்த சந்திரனுக்காக வரலையே, ராமச்சந்திரனுக்காக நான் வந்திருக்கேன் ஹனுமான் நினைக்கிறார். இந்த சமுத்திரத்துக்காக வரலையே, கருணா சமுத்திரத்துக்காக அல்லவோ வந்திருக்கேன். ராமச்சந்திரன் சொல்ற அழகு, தியாகராஜ சொல்ற கமலாப்த குல கலசாப்தி சந்திர. கமலம், கமலம்னா தாமரை, தாமரைக்கு ஆப்தன், ஆப்தன்னா நண்பன். நண்பன் யாரு? சூரியன். சூரியன் உதிச்சாதான் தாமரப்பூ கொல்லுன்னு மலருமாம். அப்ப கமலாப்த குல, சூரிய குலம் என்கின்ற கலசாப்தி, சூரிய குலம் என்கின்ற சாகரத்துல தோன்றின சந்திரனே ராமச்சந்திரனே. ராமச்சந்திரன் ஈஸியா கூப்பிட்டு போக கூடாதோ, அவ்வளவு உப்பவன், உப்பமைக்குள்ள உப்பவன், சிமிலின்னு சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல, உப்பமைக்குள்ள உப்பம். அதெல்லாம் அனுகிரகத்தால வரக்கூடிய கவிதை, அனுகிரகத்தால வரக்கூடிய பாட்டு. இப்ப ஹனுமார் பாக்குறார், இருட்டுடுத்தோ உள்ள போலாம். மெல்ல அங்கேந்து உள்ள வரார். நங்கைக்குள்ள உள்ள வரும்போதே பெரிய ரூபம் ஒண்ணு நிக்கிறதான். இருட்டோட இருட்டா, கருப்போட கருப்பா, கண்ணங்கரேர்னு ஒரு உருவம். யாருன்னு இப்படி பாக்குறார், லங்காதி தேவதை லங்கினி, லங்கினின்னு கூப்பிடுவாளாம். பெரிய ரூபத்துல இருக்கா இவரோ குட்டி அனுமாரா உள்ள போறார். பார்த்துட்டா நல்ல கண்ணு போல இருக்கு, தீக்ஷ்ணமான கண்ணு. இப்படி பார்த்தா யாரது? அசலூர் டூரிஸ்ட். எங்கப்பா வந்திருக்க? டூரிஸ்ட்னு எதுக்காக வருவான்? லங்கையை சுற்றி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் உள்ளே போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு ஹனுமார் கேட்பார். என்ன, சரி சரி, லங்கினி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா திரும்பி போயிடலாம் அப்படின்னு போகிற ஆசாமியா ஹனுமார். சின்ன சின்ன இடைஞ்சலுக்கு நம்ப வேணா மனோதைரியத்தை இழப்போம், பெரிய இடைஞ்சலையும் தகர்க்கிறவர்னா ஹனுமார். பார்த்தார், உள்ளே நுழைகிறார். போகாதேங்கிறேன், உள்ளே போறியா அப்படின்னா ஓங்கி அரைஞ்சுட்டாலாம் நம்ம ஹனுமார. ஓங்கி அரைஞ்சுட்டா, வலிச்சு விடுத்தா, ரொம்ப வலிச்சு விடுத்தா. ஆமா, ரொம்ப வலிச்சது. ஹனுமார்க்கு இல்ல, லங்கினிக்கு, லங்கினிக்கு வலிச்சுதான். பேர்பட்ட பலம்னா உண்டு ஹனுமார்க்கு. மறுபடியும் உள்ள போறார், மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் உள்ள போறியான்னு மறுபடியும் இப்படி அறைய வரா. பார்த்தார் ஹனுமார், ஏது இது, கொஞ்சம் தட்டி வச்சாதான் சரியா இருக்கும் போல இருக்கே. வலது கையால அடிச்சா போயிடுவா, பாவம் ஸ்திரீ, அதனால பாவப்பட்டுன்னு சங்கோச்சம் வேற அவருக்கு. ஆஞ்சநேயருக்கு ஸ்திரீகள் இடத்துலலாம் முகம் கொடுத்தலாம், பேச மாட்டார். இடது கையால் சும்மா லேசாக தட்டி வைப்போம் போகும் அப்படின்னு நினச்சார். ரொம்ப லேசாக தான், இப்படி சும்மா ஜஸ்ட் இப்படி இப்படி ஒரு தட்டு தட்டினார், அவ்வளோதான். லங்கினிக்கு தலை கிரு 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 கிருன்னு சுற்றி மடேல்னு கீழே வந்து அப்பாடா அம்மாடாங்கிறா. பிரசீத சுமஹாபாகோத்ராயஸ்வரி சத்தமா, பிரசீத சுமஹாபாகோ, மஹாபாகோ த்ராயஸ்வ ஹரி சத்தமா, சமயே சௌம்ய திஷ்டந்தே சத்வவந்தோ மஹாயாபலக, மஹாபலக சுமஹாபாகோ. நல்ல பாகுபலம் உடையவரே, நீர் உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஏன்னா அந்த கைபலம் அவளுக்கு தானே இப்போ தெரியும், அடி வாங்கினவளுக்கு தான் கைபலம் தெரியும். உள்ளே போகலாம்னதும் பார்த்தார், விறுவிறுவிறுன்னு உள்ளே வரார். லங்கைக்குள்ளே வந்தால் அப்படியே ஸ்வர்ண புதியாக இருக்கான், எல்லாம் தங்கமயமாக பிரகாசிக்கிறதாம். மாட மாளிகையும் கூட கோபுரமான், வித்யாசாலைகளும் வைத்தியசாலைகளும் நாச்சந்துகளும், கும்ப பவனம் கும்போதர பவனம் கும்பாண்ட பவனம் நிகும்ப பவனம் கும்பகர்ண பவனம், எல்லாம் கும்பம் கும்பம்னு பேர் வச்சுருக்கான். எதுக்குன்னு தெரியல, மேட்சிங்காக இருக்கணும்னு வச்சுருக்கான் போல இருக்கு. எல்லா பவனத்தையும் தாண்டி தாண்டி
அங்கேருந்து உள்ள வந்து புஷ்பக விமானத்தையும் பார்த்தார். புஷ்பக விமானத்தையே சர்க்கம் வர்ணம் சர்க்கம் பூரா வர்ணன வால்மீகி பகவான். பக்கத்துல ராவணன் அந்த புறத்துல படுத்துருக்கான், ராவணனையும் பார்த்தார். பார்த்து நினைச்சிருந்தார், மகா தேஜஸ்வியா இருக்கான், மத்தியா லேசுப்பட்ட ஆள் இல்லை இந்த ராவணன். இப்படி பார்த்தா ஒரே ஸ்திரீ வனம். அங்க மந்தோதரிய பார்த்ததும் சீத்தைய நினைச்சுட்டார். சீத்தைய வந்ததுமே தேடி கண்டுபிடிச்சிட்டோம் பத்தியா, சபாஷ் ஹனுமன் அப்படின்னு தனக்கு தானே பலே போட்டுக்கிறார். பக்கத்துல யாரும் இல்லையா சபாஷ் போடுறதுக்கு, ஹனுமன் சபாஷ். வந்ததுமே பார்த்துட்டியே சீத்தைய குஷி வந்து எடுத்தோம், காரியத்தை சாதிச்சாச்சுன்னு அதுமே இப்படி ஆஸ்போடனம் பண்ணிக்கிறாராம். ஆஸ்போட யா மாச சுச்சும்ப புச்சம் சிக்ரேட ஜகௌ ஜகாம நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் பண்ணிக்கிறார். சுச்சும்ப புச்சம் வால் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியலையா, குஷியில ஒரு தூண் இருக்கு, அது மேல ஏறி கீழே பாக்குறார். சீத்தம்மாவை தானே இது, சீத்தம்மா தானேங்கிறார். மறுபடியும் தூண்ல இருந்து கீழே குதிக்கிறார், சீத்தம்மாவை பார்த்துட்டேங்கிறார். எப்பவுமே சந்தோஷத்துல வாய் பாட ஆரம்பிச்சிடும். யாருமே பார்த்துருக்கோம், சந்தோஷமா இருந்தா பாடிண்டே போவா. ததறினோம் அப்படின்னு போனா அவ சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். ஜெகௌ ஜெகாம வால்மீகி பகவான் சொல்றார். ஹனுமர் பாட ஆரம்பிச்சுட்டாராம். பார்த்தாச்சு குஷி, இனிமே திரும்பி போகலாம் நினைக்கிற அந்த சந்தர்ப்பம் தோணித்தான், அடாடா இது சீத்தம்மா வர்க்க முடியாதே, சீத்தம்மா இப்படியா பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு தலை நிறைய பூ சூட்டிண்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பா, வாயில தாம்பூலம் போட்டு இருக்கா, ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்கா, சீத்தவா சீத்தையா இருக்காது, சீதா தேவியே இல்லை இவள், இவள் யாரோ ராவணன் பத்தினி போல இருக்கு. மேலும் தேடின்னு வருவோம், மேலும் தேடுறார். தேடினா ஒரே ஸ்திரீ வனமா, விதவித விதமான ஸ்திரீகள், கந்தர்வ ஸ்திரீகள், யக்ஷ ஸ்திரீகள், காருட ஸ்திரீகள், கிண்ணர ஸ்திரீகள், தேவதா ஸ்திரீகள் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சின்றிருக்கான் அந்த அயோக்கிய ராவணன். ராவணனுக்கு மட்டும் இந்த ஒரு தோஷம் இல்லைன்னா ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ராவணன் அப்பேற்பட்ட பல பராக்கிரமம் உடையவனுக்கு பரதாராபிமர்சனம்ங்கிற ஒரு மகத்தான ஒரு தோஷம். பாசண்டே வர சீத்தையா, இவள் சீத்தையா, 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 சீத்தை இல்லையே. மேலும் பாக்கசாலை ஒன்று, டைனிங் ஹால், அங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்தால் விதவித விதமான பட்சிய போஜியங்கள் நான் வச்சுருக்கான், ஹல்வா வச்சிருக்கு, ஜிலேபி வச்சிருக்கு, மைசூர் பாக்கு வச்சிருக்கு, வித விதமா வச்சிருக்கு, சாக்காஹாரம், மாம்சாஹாரம், பட்சியம், போஜ்யம், பேயம், லேகியம் எல்லாம் வர்ணிக்கிறாரு வால்மீகி பகவான். ஏன் இதெல்லாம் கனகாரியமா வர்ணிக்கிறார், இதெல்லாம் வர்ணிக்கணுமா என்ன விஷயம் என்று கேட்டால், வால்மீகி பகவான் ஒரு மனசுல ஒரு விஷயம் இல்லாத எதையும் வர்ணிக்க மாட்டார். ஸ்டாண்டர்டா இருக்கும் அவருடைய எண்ணங்களோ, அவருடைய பாவங்களோ. இப்ப எதுக்கா இவ்வளவு சொல்றாரா, ஹனுமார் ஸ்திரீவனம் பூரா அவ்வளவு ஸ்திரீகளை பார்த்தார்,
மனசு விகாரப்படல. இந்த பாக்கசாலையில இவ்வளவு பட்சிய போஜியங்களை பார்த்தார், உன்னையாவது பிச்சு வாயில போட்டுக்கணும்னு தோணலையா? வேற ஊர்லேருந்து வந்திருக்கோமே, விதவிதமான ஊருக்கு விதவிதமான விசேஷங்கள்லாம் சொல்றாளே. திருப்பதினா லட்டுங்கிறா, திருநெல்வேலினா என்னமோ ஹல்வாங்கிறா, லங்கையில் என்ன விசேஷமோ அதை மட்டும் வேணா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னெல்லாம் தோணலையா? ரெண்டு விஷயம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று நாக்கு, மற்றொன்று மனசு. ரெண்டையும் ஜெயிச்சுட்டார் ஹனுமான்ங்கிறத அப்படி காண்பிக்கிறார் வால்மீகி பகவான். தியாகராஜனுங்க கேட்குறார், எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறது கஷ்டமாச்சே, எப்படி ஜெயிக்கிறார் ஹனுமார்? அதுக்கு பதில் சொல்கிறார், பக்தி இருந்துடுச்சுன்னா தானே ஞானமும் வைராகியமும் வந்துடுமா. பக்தி இல்லைன்னா ஞானம் வராதான்.
தியாகராஜ சொல்றார், சாதாரண ஒரு லௌகிகன், அதாவது ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு பர்சன், விதவிதமான பக்ஷ்ய போஜியங்களை வாயில போட்டு போட்டு திருப்தி அடைவானா. ஆனா பக்தனுக்கு இந்த விதவிதமான பக்ஷ்ய போஜியங்களை போல விதவிதமான ராம ரூபங்களே மனசுல இருக்கு. உக்காண்டிருக்கிற ராமர், வீட்டு இருக்கிற ராமர், நிக்கிற ராமர், கோதண்ட ராமர், சீதா சீதா தேவியோட இருக்கக்கூடிய பட்டாபிராமர், திருப்புல்லாணி சயனத்துல தர்பசயனத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய ராமர், இப்படியே விதவிதமான ராமரூபங்களே ஹனுமார் மனசுல இருக்கிறதுனால ஸ்திரீகளை பார்த்தா மோகிப்பார். அதே போல விதவிதமான ராம நாமங்களே வாயில இருக்கான். பட்டாபி ராமா, அயோத்தியா ராமா, சாகேத ராமா, சந்தான ராமா, கோதண்ட ராமா, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறவருக்கு இந்த ஜிலேபியும் ஜாங்கிரியும் லட்டுமா புஜிக்க போறது, ரொம்ப ருச்சிக்க போறது சகுண தியானமு பயணி. சகுணோபாசனை பண்றவனுக்கு விதவிதமான பகவத் குணங்களே காது நிறையா இருக்கு, மனசு நிறையா இருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு, காது நிறைஞ்சிருக்கு, வாய் நிறைஞ்சிருக்கு, கண்ணு நிறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறவனுக்கு பக்தினாலேயே ஞானமும் வைராக்கியமும் வந்துடும். ஆனா ஹனுமார் வருத்தப்படுறார், பத்தியா இவ்வளவு நேரமா சீதா தேவிய தேடுறேன், சீதை காண கிடைக்கல பத்தியா, இப்ப சீதைய பார்க்க முடியல, நான் போய் சுக்ரீவ மகாராஜா இடத்துல சொன்னானா சுக்ரீவன் அத்தனை வானரங்களையும் சிரச்சேதம் பண்ணிடுவான். ஒரு மாசம் டைம் லிமிட் கொடுத்துருக்கான் நாம் சுக்ரீவன், அதற்குள்ள கண்டேன் சீதையின்னு வரலேன்னா சீவிடுவான், தலையே சீவிடுவான், வானரர்கள்லாரும் உயிரை விடும்படி நேரும். சுக்ரீவ மகாராஜாவே நினைச்சுப்பார் பத்தியா, கிஷ்கிந்தா சாம்ராஜ்யாதிபதியா என்ன உட்கார வச்சிருக்கார் ராமர், அவருக்கு நன்றி கடன் செலுத்த முடியல பத்தியா அப்படின்னு வருத்தப்பட்டு சுக்ரீவனும் மாண்டு போயிடுவார், உயிரை விட்டுடுவான். சீதை இல்லைனதும் சீதா விரகத்துல ராமர் உயிரை விட்டுடுவார்.
ராமர் உயிரை விட்டுட்டாருங்கிறதுனாலேயே லக்ஷ்மணரும் உயிரை விட்டுடுவார். ராமலக்ஷ்மணால் திரும்பி வரல பத்தியா, 14 வருஷம் முடிஞ்சும் ராமலக்ஷ்மணால பார்க்க முடியலையேன்னு பரத சத்ருக்னால் உயிரை விட்டுடுவா. 4 குழந்தைகளும் போயிட்டு தசரதரும் போயிட்டார்னதும் கௌசல்ய சுமித்ர கைகேயி உயிரை விட்டுடுவா. அயோத்திய ஜனங்கள் பார்க்கும், தசரத சக்கரவர்த்தியினுடைய குடும்பமே உயிரை விட்டுடுதே என்று பரிதாபப்பட்டு வருத்தப்பட்டு சோகப்பட்டு தானும் உயிரை விட்டுடுவார். அப்போ அயோத்தி ஜனங்களுடைய உயிர், கௌசல்யா கைகே சுமித்ரனுடைய உயிர், பரதர லக்ஷ்மணர் சத்ருக்னால் ராமருடைய உயிர், சுக்ரீவனுடைய உயிர், அத்தனை வானரங்களுடைய உயிரும் ஆஞ்சநேயர் ஒருவர் கையில. அதனாலதான் பிராணகுமாரா தியாகராஜர் கூப்பிடுறாரு இல்லையா, பாகிராமதூத ஜெகத் பிராணகுமாரா. பிராணனை கொடுக்கிறவர் வாயு பகவான், அவருடைய குமாரனா இருக்கக்கூடிய உனக்கும் அதே ஸ்வபாவம் இருக்கே. பிராணகுமாரனா இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த ஸ்வபாவம். ஹனுமாருக்கு இப்போ மற்றொரு எண்ணம் தோணித்து, நம்ம ஏதோ ஒரு வைரத்தோடு தொலைஞ்சு போய் தேடின்னு வரது போலவும், ஒரு வைர மூக்குத்தி தொடஞ்சு போய் அதை தேடின்னு வரது போலவும்னா நம்ம ஏமோ தேடின்னு வரும். நம்ம தேடுற வஸ்து ஒரு தெய்வமாச்சே, சீதம்மா சாமானியவள் கிடையாதே, தெய்வம்னா அந்த தெய்வத்தை பார்க்கணும் என்றால் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால மட்டுமே பார்க்க முடியும். ஹனுமன்னே மனசாட்சி சொல்றது, அத்தனை பேருக்கு நமஸ்கரிச்சுட்டு கிளம்பினியே, சீதாதேவியை நமஸ்கரிக்கல பத்தியா, அதுதான் உனக்கு சீதம்மா தரிசனம் கிடைக்கல. இப்போ இந்த க்ஷணமே சீதம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, நமோஸ்து ராமாய நமோஸ்து ராமாய நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே சதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ராமாய நமோஸ்து ராமாய நமோஸ்து ராமாய நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே சதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ நமோஸ்து. அந்த சீதம்மாவுக்கு நமஸ்காரம்னு சொல்லி இப்படி தலைய தூக்கிறார், அதோ தெரியறது அசோகவனம். அடடா, இந்த அசோகவனத்துல நம்ம இன்னும் தேடலையே சீதம்மாவ, இங்கதான் சீதாதேவி இருப்பாள் என்று மறுபடியும் உற்சாகத்தை வரவழைச்சு கொண்டு தாவி 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 அசோகவனத்துக்கு வரார். இந்த விருட்சத்துக்கு அந்த விருட்சம் தாவி, அந்த மரத்துக்கு இந்த மரம், இந்த மரத்துக்கு அந்த மரம் தாவி, இப்படி வந்து பார்த்தா கிளி கொஞ்சர்தான் அசோகவனம், கிரீடாவனம். ராவணன் பார்த்து பார்த்து அமைச்சிருக்கான், புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பழங்கள்லாம் பழுத்து குலுங்கிறது, தங்க மரத்துல பவழப்பூ தொங்கர்தான். ஆர்டிபிஷியல் மரங்கள், நேச்சுரலான மரங்கள் எல்லாம் என்னமோ இப்போ விதேசத்துல இருக்கே, ராமாயண காலத்திலேயே வால்மீகி பகவான் எழுதியிருக்கார். நம்ம இந்தியாவில இருந்தா எல்லாம் கொண்டு போயிருக்கா, நமக்கு ஒண்ணும் இல்லாம அடிக்கிறா. ராவணனுடைய பவனத்துல அப்படி இருக்கான், ஆச்சரியமா இருக்கான் அசோகவனம். சைத்திய பிரசாதம்ங்கிற என்ட்ரன்ஸ் கேட்டு
இப்படி பார்த்துண்டே வராரு இல்லையா ஆஞ்சநேயர். தாவி தாவி அந்த மரத்துக்கு, இந்த மரம் தாவி தாவி எங்க இருப்பாளோ சீத்தம்மா தெரியலையேன்னு இப்படியே பார்த்துண்டு வரவர், அதோ ஒருவள் உட்காண்டிருக்கா ரொம்ப ஒல்லியா, கிருஷமா போய் உபவாச கிருஷையா, தீனமா மலினமா யாரோ ஒருத்தர் உட்காண்டிருக்கா, கண்லேருந்து கண்ணீர் கொட்டுறது. கிட்டக்க வந்து பார்த்தா பார்த்துட்டார் சீதம்மா. எந்த தேவி நிமித்தமா சிவதனுர் பங்கம் நடந்ததோ, எந்த தேவியோட கூட அதி ஆச்சரியமா கல்யாண மகோத்சவம் நடந்ததோ, எந்த தேவியோட கூட பிதிருவாக்கிய பரிபாலனம் என்று புறப்பட்டு சித்திரகூட வனம் வந்தாரோ, எந்த தேவியோட கூட பஞ்சவட்டியில வனவாசம் செய்தாரோ, எந்த தேவிக்காக ஜட்டாயுதன் உயிரையே கொடுத்தாரோ, எந்த தேவிய ராவணன் அபகரிச்சுண்டு போனானோ, எந்த தேவி நிமித்தமா தேடிண்டே வரும்போது சுக்ரீவ சக்கியம் வாலிவதம் போன்ற மகத்தான காரியங்கள்லாம் நடந்ததோ, எந்த தேவி நிமித்தமா ராமர் இப்படி வரும்போது அடியேன் ஹனுமாருக்கு பிரதம தரிசனம் கிடைச்சதோ, ராம தரிசனம் கிடைச்சதோ, எந்த தேவிக்காக சுக்ரீவன் எட்டு திசைகளையும் கோடிக்கணக்கான வானரங்களை தேட அனுப்பிச்சிருக்காரோ, எந்த தேவிக்காக சதயோஜன விஸ்தீர்ணமான இந்த சாகரத்தை அடியேன் தாண்டி வந்தேனோ, எந்த தேவியை பார்க்க முடியலையே பார்க்க முடியலையேன் தவிச்சு திண்டாடி புலம்பி கதறின்றிருந்தேனோ, அந்த தேவிய பார்க்கிறேன். மா ஜட்டபட்டக மாஜானகி ஏ 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
ஹனுமார் சீதம்மாவனுடைய மகாத்மியம் எல்லாம் ஸ்மரிக்கிறார். தியாகராஜரும் இந்த கீர்த்தனத்தில் சீதா மகாத்மியத்தை நினைச்சு பார்க்கிறார். சீத்தம்மா கையை பற்றினதுனால அல்லவோ ராமா உனக்கு இத்தனை பேரும் புகழும். மா ஜானகி செட்டபட்டகா, என்னுடைய ஜானகி தேவி கையை பற்றினதுனால அல்லவோ உனக்கு இத்தனை ராஜராஜவர, ராஜராஜன், ராஜீவாக்ஷன், ராவணாரி என்கின்ற டைட்டில், பேர், புகழ் எல்லாம் எங்க சீத்தம்மா கையை பிடிச்சதுனால உனக்கு கிடைச்சது. ஏன் இப்படி சொல்றார்? சரணத்தை எடுத்து பார்த்தா விஸ்தாரமா சொல்றார். கானகே கி ஆக்யா மீரகய, சீதே நீ காட்டுக்கு வர வேண்டாம். சீதே துக்கமதோ வனம், ரொம்ப துக்ககரம் வனம், கோரமானது வனம், நீ வர வேண்டாம். உனக்கு தாங்காது, சீதோஷ்ணம் தாங்காது, நீ வர வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லியும் சீதா சொல்றாளா, உங்களுக்கு எப்படி இப்படி சொல்ல மனசு வந்தது? எனக்கு துக்கம் துக்கம் வனம் துக்கம் துக்கம்னு சொல்றீரே, உண்மையில எனக்கு எது துக்கம்னு உங்களுக்கு தெரியல பாத்தீரா? ராமர் இல்லாத சீதைக்கு ஒரு க்ஷணம் இருக்கிறது கூட மகத்தான துக்கம். இந்த காடோ நாடோ எனக்கு சௌக்கியம் சௌக்கியத்தை தந்துடாது. நீங்க இல்லாத போனா எனக்கு துக்கம், நீங்க இருந்தால் எனக்கு சௌக்கியம் அப்படின்னு மீரக மாயாக்காரமுனு சிசிகி ஆணைய மீறி வந்தாளாம். கானகேகி ஆக்யா மீரக, நீ வர வேண்டாம்னு சொல்லியும் வந்தாள். வந்து பிளான் போட்டு வேணுன்ட்டே மாயாமான பிடிச்சுத்தான் மாரீச்சனை பிடிச்சுத்தான் கேட்கிறாளாம். ஒன்றும் தெரியாத கேட்கல, சப்பல புத்தி கிடையாது சீதைக்கு. அந்த வஸ்திரத்தை வாங்கித்தான், இந்த பூஷணத்தை வாங்கித்தான்னு சொல்ற சாதாரண ஒரு ஸ்திரீ கிடையாது. பெரிய பெரிய குணங்கள், அப்பேற்பட்ட குணங்கள் இருக்கிற ஒரு சீதை மாயா மான கண்டு மோகிக்கிறவள் கிடையாது. தியாகராஜர் சொல்றார், பிளான் போட்டு கேட்டா மாயா மாரிச்சனை மான பிடிச்சுத்தான் கேட்டாதான் ராவணன் அபகரிச்சுண்டு போவான். அப்போதான் அசோக தருமூல அசோக விருட்சத்துக்கு அடியில உட்காண்டு லங்கையில ராவணனை போய் அட்வைஸ் பண்ணலாம். ராவணனுக்கும் அட்வைஸ் பண்ணி ராவணனையும் திருத்த முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காளாம் சீதம்மா. ராவணன் பேச, இவள் பேச, ராவணன் பேச, சீத ராவணன் பேச்ச கண்டு கோபத்தால கண்ணாலேயே வேணும்னா வதம் பண்ணிருக்கலாம். கோப கிஞ்சி கண்டவதியின் சகனே, ஆனா செய்யல. கண்ணாலேயே கற்பாகி அக்னியாலேயே வதம் பண்ணிருக்கலாம். பஸ்ம பஸ்மார்க்க தேஜசாயா, பஸ்மமாக்கிருக்கலாமா ராவணனை? கண்ணகி பண்றா சீதம்மா, பண்ண மாட்டாள என்ன? ஜெகன் மாதா ஆனா சீதம்மா. கோபத்தால கண்ணாலேயே வதம் பண்ணாத, பொறுமையா திருந்துவானா? ராவணனும் நம்ம குழந்தைதானே, திருந்துவானா? திருந்துவானா? மகத்தான பல பராக்கிரமம் உடையவனாச்சே, திருந்துவானா? திருந்துவானான்னு பொறுமையே வடிவமா, கருணையே வடிவமா இருக்காளாம் சீதம்மா. அது மட்டும் இல்ல, அவ எதிர்பார்க்கிறா ராமர் என்ன மனசுல நினைக்கிறாரோ தெரியலையே. ராவணனை ஒரு கால் விட்டு வைக்கணும்னு ராமர் நினைச்சு நம்ம கண்ணால கண்ணாலேயே வதம் பண்ணிவிட்டா அப்புறம் ராமர் இஷ்டப்படி நாம் நடக்கல ஆயிடுமே. ராமர்னா ராவணனுக்கு பதில் சொல்லணும், ராமர் லங்கைக்கு பதில் சொல்லணும், ராமர் என்னிடத்துல இருக்கிற பிரேமக்கு பதில் சொல்லணும். தத்தஸ்ய சதிருஷம் பவேத். அப்படி இருந்து பிரபு ஸ்ரீ நாயகா, அத்தனை பேரும் புகழும் ராமனுக்கே வரணும்னு விட்டு கொடுத்தாள் ஸ்ரீ நாயக யசபு நீகல்க. அப்படியே நீகே கல்க, உனக்கே கிடைக்கணும் யசஸ்ன்னு விட்டு கொடுத்ததுனால அல்லவோ உனக்கு ராவணாரிங்கிற பேரும் புகழும் அப்படின்னு கொண்டாடுறார் தியாகராஜர். ஹனுமார் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிற இந்த சமயம் ராவணன் வரான். அர்த்தராத்திரி, பாதி ராத்திரி இருக்கும், கண்ணெல்லாம் செக்கசவேன்னு இருக்கான் ராவணன். விரு 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 விருன்னு அதி கம்பீரமா நடக்கிறான். அங்கே இந்த நட உட பாவனையே ஜோர். இப்படி வந்தா இப்படி பார்க்கலாம் சீதா அங்க தீனமா உட்காண்டிருக்கா. தீனம்னா கோழத்தனம் இல்ல, ராமர் எப்ப வருவாரோங்கிற தைரியமே தவிர ராவணனை பார்த்து ஒரு தைரியமா பேசுறான். கோழ இல்ல சீதைக்கு, நினைச்சா எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க முடியும்னு இப்ப தானே சொன்னோம். இப்போ ராவணன் பேசுறான் சீதேட்ட, சீதே ஏதோ அதர்மப்படிதான் நான் உன்னை கொண்டு வந்தேன்னு நினச்சிக்காதே.
நான் தர்மப்படிதான் உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கேன். கல்யாணமான பெண்களை இப்படி அபகரிச்சுண்டு வந்து விவாகம் பண்ணிக்கிறது என்னுடைய தர்மம். ராட்சச விதானம் என்று பெயர். ராமரால கனவுல கூட ஸ்வப்னத்துல கூட இங்க வர முடியாது. நீ நினைக்கவே நினைக்காத ராமரால இங்க வரவே முடியாது. மேலும் சீதையை நான் சொல்றேன் கேளு, என்னுடைய பலத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ குணத்திலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ கருணையிலேயோ பொறுமையிலேயோ சாரித்திரத்திலேயோ என்னுடைய ஏதிலையும் ராமன் ஈடாக மாட்டான். ராமரை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சௌக்கியத்தை கண்ட? அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் உன் காலடியில் போடுறேன், உன்னை பட்ட மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன். ஜனகனுக்கும் உங்கள் அப்பா ஜனகனுக்கும் ஏதாவது மாசா மாசமாவோ ரொக்கமாவோ ஏதாவது தரேன். இப்படிலாம் வளர்றானா பட்டுன்னு வால்மீகி பகவான் திருப்புறார். அப்படியே பிரத்யட்சமே விதர்சித்தம்னு நேரம் நடக்கிறது போல தானே வர்ணிக்கிறார். பட்டுன்னு சீதை முகத்தை காண்பிக்கிறார். இப்போ வீடியோ எடுக்கிறது போல தான் எடுக்கிறார். சீதை இடத்துல அப்படி காண்பிக்கிறார். சீதை எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறா, என்ன நினச்சா, என்ன பேசுறா? இப்படி பார்த்தா சீதை சுச்சிஸ்மிதா திரிணமந்தர தக்ருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா திரிணமந்தர தக்ருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா. சிரிக்கிறாளோ, ஏதோ அசடு ஒளர்றது, ஒன்றும் தெரியாமல் நம்ம இடத்துல வந்து ஒளர்றதுன்னு சிரிக்கிறா. திரிணமந்தர கிருத்வா புல்லை எடுத்து புடுங்கி போட்டு பேச தொடங்கினாலாம். ஏன் புல்லை போட்டுட்டு பேசணும், சாமான்யமாவே சாதாரணமாக பேசலாமே. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா பலவேறு அர்த்தங்கள் சொல்லுவார். ஏன் புல்லை எடுத்து புடுங்கி போட்டுட்டு பேச தொடங்கினாள் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான பாவங்கள் சொல்லுவார். அவள் ஏன் இப்படி பண்ணாளா, ராவணா நீயோ ஒரு புருஷன், நானோ ஒரு ஸ்திரீ, உனக்கோ நல்ல எண்ணம் இல்லை, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு தெர போல இருக்கட்டும்னு எடுத்து போட்டாலாம். திருநமந்தர தக்ருத்வா ராவணா நீ சொன்னியே என்னுடைய பராக்கிரமத்துக்கு ஈடாக முடியாது ராமர்னு, ராமருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி உன்னுடைய பராக்கிரமம் ஒரு புல்லுக்கு சமம். திருநமந்தர தக்ருத்வா ராமருடைய பலத்துக்கு முன்னாடி உன் பலம் ஒரு புல்லுக்கு சமம். திருநமந்தர தக்ருத்வா, திருணம்னா புல்லு. ராமருடைய கல்யாண குணங்கள், ராமருடைய கருணை, ராமருடைய பொறுமை, ராமருடைய ஐஸ்வர்யம், ராமருடைய தனம், ராமருடைய சாரித்திரம் எல்லாத்துக்கும் முன்னாடி உன் தனம் உன் ஐஸ்வர்யம் உன் சாரித்திரம் உன் கருணை உன் பொறுமை எல்லாம் ஒரு புல்லுக்கு சமம்னு எடுத்து போட்டாலாம். திருநமந்தர தக்ருத்வா மகாலட்சுமியான என்னையே அட்ட ஐஸ்வர்யம் உன் காலடியில் போடுறேன், பட்ட மகிழ்ச்சி ஆக்கிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ண பார்க்குறியா? தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சர்வலக்ஷ்மியாகவும் இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய சர்வ சம்பத்தும் ஒரு புல்லுக்கு சமானங்கிறது போல போட்டாலாம். திருநமந்தர தக்ருத்வா ஜனகருக்கு என்னமோ மாசம் மாசமாவோ ரொக்கமாவோ கொடுக்குறேன்னு சொல்றியே, அப்பேற்பட்ட வைராக்கிய நிஷ்டரான ஜனகருக்கு நீ கொடுக்குற அத்தான தனமும் ஒரு புல்லுக்கு சமானம் எடுத்து போட்டாலாம். திருநமந்தர தக்ருத்வா என்னமோ தர்மப்படி தான் கொண்டு வந்தேன்னு சொல்றிய ராவணா, கொஞ்சம் கூட உனக்கு தர்மமே தெரியல. ராட்சச விதானம்னா என்ன தெரியுமா, கன்னிக்கையை கொண்டு வரணும், அதுவும் அந்த கன்னிக்கை இஷ்டப்பட்டு கொண்டு வரணும். மூணாவது ஒண்ணு இருக்கு, பராக்கிரமத்தை காண்பிச்சு அந்த கன்னிக்கை இஷ்டப்பட்டு கொண்டு வரணும். நானோ கன்னிக்கையும் இல்லை, எனக்கு ஒரு இடத்துல இஷ்டமும் இல்லை, நீயோ அபகரிச்சுண்டு போனதும் உன் பராக்கிரமத்தை காண்பிச்சு இல்லை, ராமரையும் அப்புறப்படுத்தி விட்ட, லக்ஷ்மணனையும் அப்புறப்படுத்தின, என் இடத்துல எப்படி வந்தேன்னு தெரியாதா, சாமியாரை போல நான் வேஷம் போட்டேன். இந்த இடத்துல கூட ராமாயணம் காட்டுறதான், போலி சாமியார்கள் இடத்துல ஏமாறக்கூடாது. சாமியார் வேஷம் போட்டுன்னா என்ன அபகரிச்சுட்டு போன, உன் பராக்கிரமம் தெரியாதா, உனக்கு எப்போ தர்மா தர்மமே தெரியலையோ. தர்மா தர்மம் தெரியாதது மிருகம்தான் பசுதான், பசு சாப்பிடுறது புல்லு தான், இந்தா சாப்பிடுன்னு எடுத்து போட்டாலாம். திருநமந்தர தக்ருத்வா காக்காசுரன் மேல ஒரு புல்லிலேயே பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார் ராமர். காக்காசுரன் என்னிடத்துல அபச்சாரப்பட்டான் என்று தெரிஞ்சதுமே ஒரு புல்லில் பிரம்மாசுரம் பண்ணி பிரயோகம் பண்ணினாரே. சர சர சமரீக சூரான் கூட பாடுறார் தியாகராஜன், சரமே சரம். அந்த புல்லே பானமா போயிடுதான் குந்தலவராளியில. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாளே, அதே போல
காக்காசுரன் இடத்துல புல்லுல பிரம்மாசிரம் பிரயோகம் பண்ணாரே, அந்த புல்லு எங்கேயும் போயிடல, தோ ராவணா இங்க இருக்குன்னு எடுத்து போட்டாலாம். திரிணமந்தனதக்ருத்வா காக்காசுரன் விஷயத்துல ராமர் பிரயோகம் பண்ணார், உன் விஷயத்துல நானே பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணாலும் பண்ணிடுவேன், இந்த புல்லுல ஜாகிரதான்னு எடுத்து போட்டாலாம். திரிணவந்தனதக்ருத்வா அன்றைய தினம் நரசிம்ம பெருமாள் தூண்லேனே வந்து பிரகலாதனை காப்பாத்தினார் இல்லையா. அப்போ பகவான் எந்த இடத்துலேருந்தும் வரலாம்ங்கிறது தெரியறது, ஏன் புல்லுலேருந்து வரக்கூடாது. இன்றைய தினம் ராமர் புல்லுலேருந்தே வந்து பக்தையான சீதை என்னை காப்பாத்துவா ஜாகிரதைன்னு எடுத்து போட்டாலாம். திருணமந்தரதக்ருத்வா பிரத்யுவா சுசிஸ்மிதாயா. கடைசியா சொன்னா, இதோ பாரு ராவணா, நீ என்னமோ சொல்றியே, ராமன் என்னுடைய பலத்திலேயோ பராக்கிரமத்திலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ ஈடாக மாட்டான். வாஸ்தவம் ராமர் எங்க பேர்பட்ட கிருபாலு கருணாநிதி பத்திரமாத்து தங்கம் எங்க, நீ எங்க, அவருடைய முத்து எங்க, அவருடைய சொகுசு என்ன, எந்த சொகுசோ எந்த எந்த சொகுசோ எந்த எந்த சொகுசோ எந்த
முதோ. ராமருடைய சொகுசெங்க தினசெங்க, நீ சொகுசு மனசு தினசு எல்லாம் வேறேங்கிறார் இல்லையா லாவண்ய ராமால. சீதா சொல்றா, ராமர் எங்க நீ எங்க, காம சிந்தாக்கிறான் காம சிந்தையுடைய பாகவத வேஷுலைரி, பாகவத வேஷம் பக்த வேஷம் சாமியார் போல வேஷம் போட்ட நீ எங்க, அந்த பிரபு எங்க. இப்படி பேச பேச ரொம்ப கோபம் வந்து கொடுத்தான் ராவணனுக்கு. இப்பவே கொல்றேன் பாரு உன்னை சீதே அப்படின்னு வாழ ஓங்கினான். பட்டுன தானிய மாலினின் மற்றொரு ராவண பத்னி சமாதானப்படுத்தினா. உடனே ராவணன் பார்த்தான், சீதே இன்னும் 2 மாச காலம் உயிர் பிச்சை கொடுக்குறேன். இந்த 2 மாச காலத்துக்குள்ள நான் சொல்படி இவள் கேட்கலேனா இவளை கால வேளை ஆகாரத்துக்கு வெட்டி போட்டுடுங்கள் அப்படின்னு ராட்சசிகள் இடத்துல பார்த்து ஆணையிட்டான், புறப்பட்டான். ராட்சசிகள்லாம் ஏற்கனவே ரொம்ப கோரமான ரூபம். ஒரு ராட்சசிக்கு ஒரே ஒரு கண்ணு தானா, மற்றொரு ராட்சசிக்கு ஒரே ஒரு வாய் வயத்துக்குள்ள இருக்கு. கஷ்டப்பட்டு வாய்க்குள்ள இப்படி எடுத்துன்னு போக வேண்டாம், கைய வயத்துலயே இருக்கா வாய், அதனால இப்படி இப்படியே தள்ளி விட்டுடலாமா. ஒரு ராட்சசிக்கு குதிரை மாதிரி கை, மற்றொரு ராட்சசிக்கு யானை மாதிரி தும்பிக்க மாதிரியே இருக்கான் கால். ரூபம் தான் இப்படி பயங்கரமா இருக்குன்னா பேச்சு அதி பயங்கரம். ராவணன் வேற மிரட்டி விட்டான். அதனால சீதையை பார்த்து நிமிண்டு கண்ணத்தை பேத்துடுறேன் பார், ஹிருதயத்தை பொழந்துடுறேன் பார், கண்ணை நோண்டுறேன் பார் அப்படின்னு எல்லாம் பினாத்தின் இருக்கா, வாழ்க்கை வந்ததை பேசின்னு இருக்கா. இந்த சமயம்தான் திருஜட்ட ஒரு ஸ்வப்னம் கண்டாளாம். அவள் சொல்றா, இவ்வளவு சத்தத்துல எங்கேயிருந்து நிம்மதியா தூங்கினாலோ தெரியல. திருஜட்டர் திடீர்னு எழுந்துண்டா. ராட்சசிகள்லாம் பார்த்து சொன்னா, அது பார் சத்தம் போடாதே, எப்பேற்பட்டவள் தெரியுமா சீதம்மா, இப்போதான் கனவுல பார்த்தேன், ஸ்பஷ்டமா பார்த்தேன், தெளிவா பார்த்தேன், ராமர் சாட்சாத் நாராயணன், சீதை சாட்சாத் லக்ஷ்மி, ராமர் ராவணனை வதம் பண்ணி சீத்தைய மீட்டு அங்கேருந்து அயோத்திக்கு அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது போல இப்பதான் சொப்னத்துல பார்த்தேன், இவளை ஒன்னும் பண்ணாதே, இவளை நமஸ்கரி அப்படிலாம் சொல்ற. இந்த ராட்சசிகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா திட்டுறதை நிறுத்தினுட்டா, பயந்து போயிட்டார்கள். திருஜட்டையே சொல்றானதும் திட்டுறதை நிறுத்தின்டா, தூக்கம் வந்து கொடுத்தா ராட்சசிகள்லாம் தூங்கி போயிட்டா. ஆனா சீத்தைக்கு ஏது தூக்கம், அங்கேந்து எழுந்துண்டா. மற்றொரு மரம் ஒண்ணு இருக்கு, சிம்சுபா விரக்ஷம்னு ஒரு விரக்ஷம். அந்த விருட்சத்துக்கு அடியில் வந்து உக்காண்டா சீதை, அழறா, ராமா அந்த க்ஷணமே ராவணன் என்னை தூக்கிண்டு போகும்போதே நீங்கள் வந்து காப்பாற்றுவேள் நினச்சேன், நீங்கள் வரலை. ஒரு க்ஷணத்தில் வருவேள் நினச்சேன், வரலை. ஒரு நிமிஷத்தில் வருவேள் நினச்சேன், வரலை. ஒரு நாளில் வந்து என்னை காப்பாற்றுவேள் நினச்சேன், வரலை. ஒரு மாசமாச்சு வரலை, 2 மாசமாச்சு வரலை, 10 மாச காலமா இங்கே ராமா 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 ராமான்னு அழறேனே, உங்களுக்கு தய இல்லையா, உங்களுக்கு நான் வேண்டாமா, நான் கிடைக்கலன்னு நீங்கள் பரலோகமே போயிட்டீரா, அல்லது அயோத்திக்கு போய் பட்டாபிஷிக்தன் பட்டாபிஷிக்தனா பட்டாபி ராமன ஆட்சி புரியிறீரா, உங்களுக்கு என்னை காப்பாற்றணும்னு தோணலையா, உங்களுக்கு தய வராதா, நீ தயராயாதா, நீ தயராயாதா, நீ ராஜகிரே சர
ராம 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 தியாக ராஜகே சேடனார் ராம 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 தியாக ராஜகே சேடனார் நாமதி தலடில நாமதி தலடில நாமதி தலடில காயா நாமதி தலடில காயா ராமா ராமா ராமான்னு அழறேனே நான் மதி தள்ளடிலகா என்னை தத்தளிக்கு விடலாமா நீ? அனன்ய தேவத்துவம் என்னுடைய சதித்துவம் என்னுடைய பதித்துவம் என் பொறுமை என் கருணை என்னை காப்பாத்தல பத்தியா? தர்மம் காப்பாத்தும் தர்மம் காப்பாத்தும் என்று தானே உலகம் பூரா சொல்லுவா. ஆனா என்னுடைய தர்மம் என்னுடைய பாதிவிரத்தியம் என்னை காப்பாத்தலையே. இவ்வளவு நாளா நீ வந்து என்னை காப்பாத்தலையே. இப்படி அழுது அழுது சீதை மனசையே இழந்துட்டாளாம். மனோதைரியத்தை இழந்துட்டா. உயிரையா விட்டுட நாம் தீர்மானம் பண்ணிட்டா. எவனோ ஒருத்தன் ராவணனா, அவன் கொடுத்த உயிர் பிச்சையில நான் வாழறதாவது. 2 மாசம் உயிர் பிச்சைன்னா அவன் யார் என்னை கொடுக்கறதுக்கு? இனி அவன் கொடுத்த உயிர் பிச்சையில நான் வாழ மாட்டேன். மனசை இழந்துட்டா. அந்த சிம்சுபா விருட்சத்தினுடைய களையை பற்றினாள். தன் தீர்க்கமான வேணி கூந்தல் பின்னல் பின்னின் இருக்காளே, அந்த பின்னலை பற்றி உயிரை விட்டுடலாம்னே தீர்மானம் பண்ணிட்டாளாம். தர்மம் காப்பாத்தல காப்பாத்தல காப்பாத்தலன்னு தானே சொன்னான். இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தர்மம் காப்பாத்தின அழகு எந்த சிம்சுபா விருட்சத்து கிளைய சீதாதேவி பற்றினாலோ அந்த மரத்துல கொண்டு வந்து உக்காத்தி வச்சிருக்கான் ஹனுமான. தர்மம் தர்மம் தானே கொண்டு வந்து உக்காத்தி வச்சிருக்கு. ஹனுமார் பார்த்தார், இனி நம்ம தாமசிக்க கூடாது, இனி தாமசிச்சா சீத்தம்மாவனுடைய உயிருக்கே ஹானி. எப்படியாவது காப்பாத்தணும், என்ன பண்ணலாம்? தொப்புன்னு கொதிச்சா பயந்து போயிடுவா சீத்தம்மா. நிதானமா செயல்படணும். சீத்தம்மாவுக்கு மனசுக்கு ஆறுதலா ஏதாவது செய்யணும். உடனே தோணித்தா, யாருக்குமே துக்கத்துக்கு ஆறுதல் என்றால் சங்கீர்த்தனம் ராமாயண கானம்தான் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுமா, துக்கத்துக்கு ஆறுதலா இருக்கும். மதுர மதுரமான குரல்ல மெல்ல கானம் பண்ண ஆரம்பிச்சார். ராமாயணம் பூரா பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்ல தொடங்கினார், பாடத் தொடங்கினார். சீதை கேட்கறா, எங்கயோ சத்தம் கேட்கறதே, ஏதோ குரல் கேட்கறதே, காது கொடுத்து கேட்கறா. ஹனுமாரோ பாடுறார், ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா ராம 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 ராகவா சீதா ராம 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 ராகவா கோசலம் என்ற தேசமா அந்த நாடு குவலயத்தில் புகழ் பெற்றதா கோசலைக்கு அவதரித்தானாம். தங்க தொட்டில் போட்டு மன்னனும் பிள்ளைகளை தாளாட்டி 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 மனம் மகிழ்ந்தானாம். ராம 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 ராகவா சீதா ராம 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 ராம
ஒன்றே மதிச்சது சுந்தரனும் விரட்டினராயா ஈசனில் இருதும் அங்கே ராமபிரானேஷமுடன் வீற்றிருந்தாயான் திருமகளாம் சீதா தேவியே ஸ்ரீராமன் திருமணம் செய்து கொண்டாயான் ராம 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 ராகவ சீதாராம ராம 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 ராகவ கூனிசெய்த சூச்சியினால் குணமுடைய கைகேயும் கெட்டு போனாய் வஞ்சனையால் மன்னனிடம் கைகேயி வரமிரண்டு கேட்டு கொண்டாள் ராம 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 ராகவ ராம 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 ராகவ சீதாராம ராம 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 ராகவ அருமை மகன் காடு சென்றதும் நயனர்கள் பிரிவு தாழாதுயிர் துறந்தான் பாதுகைக்கு மூடி சூட்டி வரத நம்பி பார் ஆண்டு வந்தாயா மாமனான மாரீஜனே ராவணனும் மானாக்கி கொண்டு வந்தான் மானை பிடிக்க தாவி சென்று மானை பிடிக்க தாவி சென்று ராமபிரான் மாரீஜனை கொன்று அப்பொழுதே ராவணனும் அங்கு வந்து அன்னை சீத்தையே அள்ளி கொண்டான் அசோகவனன் தன்னிலே ராவணனும் அன்னையை சிறையில் வைத்தாயன் தூக்கி சென்று ஆஞ்சநேயனும் சுக்ரீவனை தோழனாக்கி துன்பம் தீர்த்தனாயாம் அசோகவனத்தில் கண்டேன் அசோகவனத்தில் கண்டேன் அசோகவனத்தில் நமஸ்காரம் பண்ணினாலே இது போதுமான நிரூபணம். இவன் ராவணன் இல்ல. ஏன்னா ராவணன் என்ன வேணா பண்ணுவான், சீதைக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவானா? ஈகோ அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ராவணன் நமஸ்கரிக்க மாட்டான். பார்த்ததுமே இப்படி பார்த்தார், கைய குபிச்சென்று ஹனுமார் சொல்றார், அம்மா நான் ராமதூதன். ராமதூதுமே மாது ஜானகி சத்ய சபத் கருணாநிதானனகி ஸ்ரவணாம்ரத ஜெய கதா சுஹாயி கஹி ஸோ பிரகட் ஹோதி கினவாயி ராமதூத மே மாது ஜானகி. ராமதூதன் ஹனுமான் என்று பெயர். சுக்ரீவனுடைய மந்திரி ராமர் அனுப்பிச்சு வந்திருக்கேம்மா. உடனே சீதா கேட்கிறா, என்னப்பா இப்படி சொல்ற? அவர் நீயோ வானரன், எப்படி நரனுக்கும் வானருக்கும் சமாகமம் ஏற்பட்டது? எப்படி ஒரு நட்பு ஏற்பட்டது? பொருத்தமாவே இல்லையே. தூதன்னா நரன், நரனை தானே தூதனா அனுப்பணும். நீயோ வானரனா இருக்க நறுவானருகி சங்கு ககு கேசே நறுவானருகே
சங்கு காகும் கேசே கை கதாயபை சங்கதே. துளசிதாசர் சொல்றார். உடனே ஹனுமார் சொல்றாரா, அம்மா எப்படி சமாகமம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாரே, உங்க கட்டாட்சம் இல்லைனா பெருமாள் கிடைப்பாரா? அன்றைய தினம் ஒரு சின்ன மூட்டையில உங்களுடைய ஆபரணங்கள்லாம் கட்டி ரிஷியமூக்க மலையில எரிஞ்சீரே, என்ன சங்கல்பம் பண்ணிண்டு எங்க மேல எரிஞ்சேள், உங்களுக்கெல்லாம் பெருமாள் கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணினதுனால அல்லவோ எங்களுக்கு ராமர் கிடைச்சார். மேலும் மேலும் ராமரை வர்ணிக்கிறார். இப்போ ராமதூதன் தான்கிற நிச்சயம் நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இப்ப காண்பிக்கிறார். அம்மா பஷ்யதேவி அங்குலியகம் ராம நாமாங்கிதம் சேதம், பஷ்யதேவி அங்குலியகம் அம்மா பாருங்கள், ராமர் அனுப்பிச்சிருக்கார் உங்களுக்காக அங்குலியகம் மோதிரம். முதலையே மோதிரத்தை கொடுத்துருக்கலாமே, முதலையே மோதிரத்தை கொடுத்தா தன்னை எப்படி மாயன்னு நினைக்கிறாளோ, ராவணன் தான் மாயாவி, மாய போன் மாயனாலேயே வானரம் போன்ற ரூபத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையா சீதை, அதுபோல இந்த மோதிரத்தையும் மாயா மோதிரம் நினைச்சிடுவா. அதனால தன்னை ராமதூதன்கிற நிச்சயம் ஏற்படுத்திட்டு இப்ப காண்பிக்கிறார். பஷ்ய பாருமா, காட்டினதுமே பளீர்னு நின்றதாம் ராம நாமாங்கிதமான அந்த மோதிரம். இப்படி பார்த்தாளோ இல்லையோ சீதை, மோதிரத்தை பார்த்ததுமே ராமர் தான் வந்துட்டாரோங்கிற அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல கிரகித்வா பிரேக்ஷமானாசா. பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா அபவத்து, பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா அபவது. ராமரே கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளோ, பர்த்தாரம் இவ சம்பிராப்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம். அழறா, ஹனுமன்னே ராமருக்கு என் நினைவு இருக்கா, சீதைங்கிறவள ஞாபகம் இருக்கா, என்னை அடைய முயற்சிக்கிறாரா? மனுஷ்ய முயற்சி இல்லாத தெய்வ சங்கல்பமும் ஒன்றும் பிரயோஜனப்படாது. தெய்வ சங்கல்பம் மட்டும் இருக்கு ஆனால் மனுஷ்ய முயற்சி இல்லைனாலும் பிரயோஜனப்படாது. மனுஷ்ய முயற்சி தெய்வ சங்கல்பம் ரெண்டும் சேர்ந்தாதானே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். சீதை சொல்லித்தரா இந்த இடத்துல, பரீட்சைக்கு படிக்கவே இல்லை, ஆஞ்சநேயரை சுற்றி ஆஞ்சநேயர் பாஸ் மார்க் போடுவார் என்றா, பொருந்தரமான மனுஷ்ய முயற்சி தெய்வ சங்கல்பம் ரெண்டும் இருந்தாதானே உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ற, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவாளுக்கு தானே தெய்வமே அனுகூலம் பண்ணி கொடுக்கும். அப்போ தெய்வ ஆனுகூலியம் முயற்சி இருந்தாதானே சரிப்பட்டு வரும். ஆனா மனுஷ்ய முயற்சி மட்டிலும் காரியத்தை சாதிச்சிடும் சொல்ல முடியாது, தெய்வ ஆனுகூலியம் வேணும். அப்போ ரெண்டும் கோத்து கோத்து இருக்கு, மனுஷ்ய முயற்சி தெய்வ ஆனுகூலியம் ரெண்டும் வேணுமே. இந்த இடத்துல சீதை சொல்லி கொடுக்குறா, ராமர் என்ன அடைய முயற்சிக்கிறாரா? உடனே ஹனுமார் சொல்றார், என்னம்மா இப்படி கேக்குறீ, உங்களை அடைய முயற்சிக்கிறாரான்னு கேக்குறீரே, இந்த 100 யோஜனை தூரமான இந்த சாகரத்தை தாண்டி அடியேன் உங்களை வந்து பார்க்கிறேன்னா இது ராம முயற்சி இல்லாம வேற யாருடைய முயற்சி? அவர் அனுப்பிச்சு அல்லவோ நான் வந்திருக்கேன். இது பர்யந்தம் நீங்க எங்க இருந்தீர் என்றே தெரியல யாருக்கும், அதனாலதான் உங்களை மீட்க முடியல. இப்போ தெரிஞ்சுடுத்தோ இந்த க்ஷணமே சீத்தம்மா, உங்களை தோல்ல அப்படியே எழுந்துடின்னு போய் அப்படியே ஜல்னு ராமர் பக்கத்துல உட்காந்து வச்சுடுறேன், இப்பவே கிளம்புங்கோ. சொன்னதுமே சீதை கேட்கிறாளாம், ஹனுமன் உம்மால முடியுமா இந்த காரியம், சின்னவனா இருக்கீரே, என்ன தூக்கி தோல்ல வச்சுக்கிறேன்னு சொல்றீரே, உம்மால முடியுமா? நவம் பரிபவம் கிருத்தம், ஹனுமாரே யாருமே இப்படி போய் கேட்டது இல்லையா, ஹனுமாரால உங்களால இந்த காரியம் முடியுமா? எல்லாரும் எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடு, வெத்தலை மாலை போடுறேன், ஜாங்கிரி மாலை போடுறேன், வெண்ண காப்பு பண்றேன், அந்த மாலை இந்த மாலை வட மாலை வட மலையே பண்ணி கொடுக்குறேன், வட மாலை என்ன? அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் பிரபோ மதூத கிருபா சிந்தோ மத்காரிய சாதய பிரபோ. உமால முடியுமான்னு கேட்டதில்லை, அதனால புதுசா இருந்துதான். ஆனா நினைச்சிருந்தாரு, அம்மா தானே கேக்குறா, அக்கறைனால தானே கேக்குறா. உடனே சொன்னார், சீதம்மா உங்க முன்னாடி ஏதோ உங்க சன்னிதான விசேஷம் வாழை சுருட்டிண்டு சமத்தா இருக்கேன், எப்பேற்பட்ட ரூபத்துல நான் தாண்டினேன் தெரியுமா இந்த சாகரத்தை, மலமள மலமள மலமளன்னு ஒரு ரூபத்தை காண்பிச்சார், பெரிய ரூபம்.
இந்த இடத்துல கூட ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ஏன் பெரிய ரூபத்தை காண்பிக்கிறார் பாத்தியா, எவ்வேறுபட்ட ரூபம் பாத்தியா அப்படிங்கிற கர்வம் இல்லை. இந்த பெரிய ரூபமும் சீதம்மா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகட்டும்னு காண்பிச்சாராம். உடனே இப்பதான் சீதை சொல்றா, ஹனுமன்னு நீயே ராவணனை வதம் பண்ணி என்னை மீட்டுண்டு போயிடுவ, ஆனா இந்த காரியத்தை செய்யறது உன் பிரபாவத்தை காண்பிக்கிறதோ இல்லை என்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறதோ இங்கே முக்கியம் இல்லைப்பா. சாமானிய ஸ்திரீ இல்லை சீதை, சாமானிய ஸ்திரீயாக இருந்தால் அனுமார் கேட்குறார், உங்களை இப்போ கொண்டு போகிறேன்னதுமே அப்படியா கொண்டு போறியா, இப்போவே நான் தயார் தூக்கு ரெடி தூக்கின் போ அப்படின்னு தானே சொல்லுவான். சாமானிய ஸ்திரீ கிடையாது. அதனால் இப்போ சொல்கிறா, ஹனுமன்னு உன்னுடைய பிரபாவமோ என் பிரபாவமோ இங்கே காண்பிக்கிறது முக்கியம் கிடையாது. ராமர் என்ன நினைக்கிறார், ராமர் என்ன சொல்லி அனுப்பிச்சார், சீதையை பார்த்துண்டு வான்னு தானே சொன்னார், மீட்டுண்டு வான்னு சொல்றதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும், அவருக்கு தெரியாதது நமக்கு என்ன தெரிய போறது, அவர் காத்துன்னு இருக்கேன் நீ சொல்லு. காக்காசுரன் எவனோ ஒரு காக்க அபச்சாரப்பட்டதுக்கே புல்லுல பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டாரே, ஏன் இன்னும் சும்மா இருக்கார், எனக்கு அவரை விட்டா கதி கிடையாது. ஹனுமன்னு நீ சொல்லு, எனக்கு அவரை விட்டா கதி கிடையாது, அவருடைய தயையே நான் நம்பியிருக்கேன்னு சொல்லுமா. ரகுராமா மரகத மணிஷா, ரகுராமா மரகத மணிஷா, சொல்லி அனுப்புறா ஹனுமார. ஹனுமார் இடத்துல ஒரு அபிஜானமும் கொடுக்கிறார். ராமர் மோதிரத்தை கொடுத்து அமிச்சார் இல்லையா, இப்போ சீதை கொடுத்து அனுப்பிக்கிறாளாம் தன்னுடைய சிரசில் வகிக்கக்கூடிய சூடாமணி. இங்கே கூட தத்வார்த்தம் உண்டுன்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. ராமர் எதை கொடுத்தார், மோதிரம். மோதிரம் எங்கே போட்டுக்கக்கூடிய பூஷணம், கை ஹஸ்தபூஷணம்.
கையில போட்டுக்க கூடிய பூஷணத்தை ராமர் கொடுத்தார், சீதை தலையில போட்டுக்க கூடிய பூஷணத்தை கொடுத்தா. என்ன தத்துவமா? கையில போட்டுக்கிற பூஷணம் அபயப்பிரதானம் பண்றாரா ராமர், சீதையோ தலையில வைக்கிறா இல்லையா சூடாமணி சரணாகதி பண்றாளாம். சீதை சரணாகதி பண்ணவே ராமர் அபயப்பிரதானம் பண்றாருங்கிற தத்துவம் இந்த இடத்துல கூட வைக்கிறார். சீதாதேவி சொன்னா, ஹனுமன்னே உடனே கிளம்ப வேண்டாம், ரொம்ப களைச்சு போய் சளைச்சு போயிருப்ப, கொஞ்ச நேரம் விசிராந்தி எடுத்துனுட்டு அப்புறமா கிளம்பலாம், பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். ஹனுமார்க் சந்தோஷம், மனசுல ஒரு பிளான் வச்சுருக்கார். என்ன பிளானா? ராவணனை சந்திச்சு ஒரு மிரட்டு மிரட்டுட்டு போகணும்னு நினைச்சிருக்கார். அதனால இப்படி ஒரு நோட்டம் விட்டார், அசோக வனத்தையே துவம்சம் பண்ண கிளம்பிவிட்டாரா. அருணாச்சல கவிரா இறங்கி ஒரு அழகான கீர்த்தனம் பாடுறார், அடித்தானே முடித்தானே பிடித்தானே குடித்தானேன்னு இப்படியே எல்லாம் என்னெல்லாமோ பண்றார். விட்சத்தை அப்படியே வேரோட புடுங்குறார், பட்ட பட்ட பட்டங்கிறது பொற பொறங்கிறது பொச பொசங்கிறது எல்லாம் மடமடம் கீழே விழறதான், கருங்கல் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறார். என்னமோ பண்ண போறார், பின்னாடி என்னன்னு தெரியல, பின்னாடி தான் தெரிய வரும். விருட்சங்களெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிறார். அந்த சைத்திய பிரசாதம்ங்கிற என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு மேல நின்னு கத்தராராம், ஜயத்யதி பலோராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபல ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலித ஜெய் போலோ ராமச்சந்திர மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ லக்ஷ்மண மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ சுக்ரீவ மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ ஹனுமான்ஜி கி. தானே ஜெய் போட்டுக்கிறார், ஜெய் அப்படிங்கிறார், தானே ஜெய் போட்டு அங்கேருந்து கத்துறார். என்னமோ ராவணன் ராவணன் உங்க ஊர்ல ஒரு பொடி பய இருக்கானாமேடா, யுத்தத்துக்கு கூப்பிடு அவனை அப்படிங்கிறார். அடிப்பேன் நசுக்குவேன் பிராண்டுவேன் தொகைப்பேன் கிள்ளுவேன் நிமிண்டுவேன் அப்படிலாம் கத்தின்னு இருக்கார். ராவணனும் கேள்விப்பட்டு பஞ்ச சேனாதிபதிகளை அனுப்புறான், ஒரு அஞ்சு ராட்சசர்களை அனுப்பிச்சு அஞ்சு நிமிஷத்துல துவம்சம் பண்ணியாச்சு. அக்ஷனை சிக்ஷிச்சார், ஜம்பு மாலிய ஜம்பு பலம் நசிக்கிறது போல நசிக்கிட்டாராம். ராவணனே புறப்பட்டு வரான். அப்பதான் இந்திரஜித் சொல்றான், அப்பா குரங்கு பிடிச்சின்னு வர்றதுக்கு நீங்க போறது அவ்வளவு அழகா இல்ல, நான் போய் பிடிச்சின்னு வரேனே அப்படின்னு இந்திரஜித் யுத்தம் பண்ணா. அதி ஆச்சரியமான யுத்தம், என்னெல்லாமோ அபிமந்திரிச்சு மந்திரங்கள்லாம் பண்ணி இப்படி ஒரு பானத்தை எடுத்து அந்த தனுஷில பொருத்தி இப்படி விடுறான் இந்திரஜித். ஹனுமாரோ அப்படி கையை கட்டின்னு இருக்கார். ஏன் ஒண்ணுமே பண்ணல? ஹனுமார் பிரத்யஸ்திரம் போடணுமோனோ, இந்திரஜித் அஸ்திரம் போட்டா பிரத்யஸ்திரம் போடணுமோனோ கையை கட்டின்டே இருக்கான ஹனுமார். இப்போ பக்கத்துல வருது அஸ்திரம், என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் பாக்குறா, கேட்ச் பிடிக்கிறானோ. இந்திரஜித் போடுற அஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு கேட்ச் பிடிச்சு இந்திரஜித் மேலேயே பிரயோகம் பண்றார். அதி ஆச்சரியமான யுத்தம் பண்றார். ஆனா மெல்ல நினைச்சிருந்தார், இங்க யுத்தம் பண்றது முக்கியம் இல்ல, அந்த பயலை பார்த்து பேசிட்டு போனோம் ராவணனை. பிரம்மாஸ்திரம் போட்டான் இந்திரஜித், பிரம்மாஸ்திரமும் ஒண்ணும் பண்ணாது ஹனுமார், பிரம்மாஸ்திரம் கூட ஒண்ணும் பண்ணாது. அப்பேற்பட்ட மகாத்மியம் உண்டு, ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படுறது போல நடிச்சார். அங்கேந்து ராவணன் சபையில கொண்டு இறக்கிவிட்டான் ஹனுமார. பார்த்ததுமே மிரள்றான் ராவணனே, கிமேஷ பகவான் நந்தி நந்திகேஸ்வரரா இவர், தேஜஸ்ஸே அப்படியே பல 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 தக தக தகன் ஜுவலிப்பாராம் ஹனுமார். யாரி வரோன்னு அப்படியே என்ன பயந்துன்னு இருக்கும் போது ஹனுமார் பேச தொடங்கினார். இத பாரு ராவணா, நான் யமதூதனோ வருண தூதனோ இல்ல, யமதூதாள்லாம் உன் ஊருக்கு பின்னாடி வந்துன்னு இருக்கா, இப்பதான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா வரப்போறா, நீ பண்ற அதர்ம காரியங்களுக்கு யமதூதால் தான் வரணும் பார்க்க போனா. நான் யார் தெரியுமா? ராமசாமி தூதனா நடா, ராமசாமி தூதனா நடா, ராமசாமி தூதனா நடா, ரவணா நானடா என் பேர் அனுமானடா, ராமசாமி தூதனா நடா, அடடா ரவணா நானடா என் பேர் அனுமானடா. மாமல தலை வாசனும் கைலாசனும் ரிஷிகேஷனும், மாமல தலை வாசனும் கைலாச ரிஷிகேஷனும், மறைந்த நின்று தந்தனான் அல்லடா, மறைந்த நின்று தந்தனான் அல்லடா, புறம்பே நின்று வந்தனான் அல்லடா அல்லடா, ராமசாமி நடா என் பேர் அனுமானடா, ராமசாமி தூதனா நடா, ராமசாமி தூதனா நடா, ராமசாமி தூதனா நடா. அருணாச்சல கவிராயர்
பலவேறு கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். ராமாயணம் பூரா தமிழ்ல கொடுக்கிறார் கீர்த்தனமா. அதுல ஹனுமார் பேசுறார் ராமன் இடத்துல. அப்பாடா எவ்வளவு டா போடுறார், அடடா ராவணா நானடா என் பேர் அனுமானடா, அவ்வளவு கோபமா ஹனுமார் சொல்றார், ராவணா எப்பேற்பட்ட இழுக்கான காரியத்தை செஞ்சுட்டு இருக்க தெரியுமா நீ? சீதை என்ன சாமான்யமான ஸ்திரீன்னு நினைச்சியா? ஜெகன் மாதா, ராமன் என்ன சாமான்யமான பிரபுன்னு நினைச்சியா? வேணும்னா அவர் இந்த க்ஷணமே வந்து உன்னை வதம் பண்ணிருக்கலாம், ஆனா அவர் ரணப்பிரியன் இல்லை. தண்டத்தை பட்டுன்னு கையாள மாட்டார். எப்படி தெரியுமா கையாளுவார்? எப்பேற்பட்ட மூர்த்தி சொல்றேன் கேள் சரச Yeah.
ராமர் சொல்றார், சரச சாமதான வேத தண்ட சதுரர் ராமர் உடனே பட்டுனு வந்து ராவணனை வதம் பண்ணிவிடலையே. அழகா சொல்றார் தியாகராஜன் இந்த கீர்த்தனத்துல. இது தெரியல பத்தியா ராவணனுக்கு. எடுத்ததும் யுத்தம் 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 கிரானே தெளியலேக்க போயே. ராவணனுக்கு தெரியல பத்தியா அப்படின்னு அங்கலாய்க்கிறார். ராவணனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் உயிரை அவன் காப்பாத்தின் இருக்கலாமே அப்படின்னு ராவணன் பட்சமா இறக்கப்படுறார். சாமம் தானம் வேதம் தண்டம் எப்படி வரிசையா கையாளுறார் ராமன் அப்படிங்கிறத சரணத்துல ஒவ்வொரு வரியில சொல்றார் தியாகராஜர். ஹனுமான தூது அனுப்பிச்சு, அங்கதன தூது அனுப்பிச்சு, சாமநியத்திய பேசுறார், அதுவும் சரி வரல, சமாதானமா போகல. ராவணன் தானநியத்தி இங்க சீதைய கொடுக்கணும் இல்லையா, சீதைய கொடுத்தாதான் யுத்தம் கிடையாது, அதுக்கு தானம் பண்ணி ராவணா இதா இதை வச்சுக்கோ சீதைய கொடு அப்படின்னு சொல்லணும். அப்ப எதை தானம் பண்ணலாம், வந்ததும் வராததுமா இந்தா விபீஷணா லங்காபுரி ராஜ்யம்னு கொடுத்தாச்சு விபீஷணருக்கு. அதனால தியாகராஜர் இங்க சொல்றார், ஒரு கால் ராவணன் வந்தா எதை தானம் பண்ணலாம் நினைக்கிறாராம் ராமர், சதமுகான் அயோத்தியா அயோத்தியா, அயோத்திய தானம் பண்ணி சீதையை மீட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறார். தானமும் சரிப்பட்டு வரலனதும் நத்த சகோதருணி ராஜு ஜே சிதிவே விபீஷணனை தன் பட்சம் சேர்த்துக்கிறார். வேதநியதி விபீஷணனை தன் பட்சம் சேர்த்துண்டா ராவணனுக்கு இப்ப பலம் குறைச்சல், பாரு துபார் உன் தம்பியே என் பட்சம், ஜாகிரத சீதையை கொடுத்துடும். வேதநியத்தியும் செல்லுபடி வரலனதும் கடைசியா ஹத்தமு ஜே சிதிவே ராமருடைய மகாத்மியத்தை சொல்ல சொல்ல ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கொல்லிடா அந்த வானரத்தை. விபீஷணர் பட்டுன்னு எழுந்தார், தூதனை வதம் பண்ணக்கூடாது, ஏதாவது பங்கம் பண்ணி அனுப்புவோம், நம்மளுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் போய் சொல்லட்டமே ராமன் இடத்துல அப்படின்னு திருப்பி விட்டுட்டார் விபீஷணர். உடனே வால்ல நெருப்பு வை அப்படின்னு சொன்னதும் ஹனுமார் ஆய வாழ காட்டுறாராம், கவலையே விடலையா, நீள போயிட்டே இருக்காம் வால். கவலை இவர் படல, ஆனா வேற ஒருத்தர் பட்டா. யார், சீதம்மா கவலைப்படுறாளாம். சீதை நினைக்கிறா யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதா தபகாயா நான் மனசாலையோ வாக்காலையோ செயலாலையோ ராமனை தவிர அந்ய ஒரு புருஷன நினைச்சது கூட கிடையாதுங்கிறது சத்தியமானால் இந்த நெருப்பு ஹனுமார்க்கு குளிர்ச்சியா இருக்கட்டும். சீதம்மா சொன்னதுமே பட்டுன்னு ஹனுமார்க்கு வால்ல நெருப்பு வைக்கிறா இல்லையா, இப்படி சொல்றதே அப்படின்னு துள்ளி குதிக்கணுமனோ நினைக்கிறார் ஹனுமார். என்னது நேரம் ஆயிண்டே இருக்கு, நம்ம வேற ராமர் இடத்துல போய் சொல்லணும், திருஷ்டா சீதன் கண்டேன் சீதேன்னு குதிக்கணும் இவாளோ, நெருப்பே வைக்க மாட்டேங்கிறான். திரும்பி பார்த்தா நெருப்பு எரியறது வால்ல. அவர் நினைச்சிட்டார் என்னடா அது, ஓஹோ நம்ம அப்பா வாயு பகவானும் அக்னியும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அக்னி நம்மள சுட்டு பொசுக்கல குளிர்ச்சியாவே இருக்கு, எப்போ அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரோ நமக்கு நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய நைவேத்தியம் பண்ணிடணும், நிறைய சாப்பிடறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாராம். என்ன சாப்பிடறதுக்கு கொடுக்க போறார், லங்கையே சாப்பிடறதுக்கு கொடுக்க போறார். இப்படி ஒரு துள்ளி துளிர்னார், வால் எடுத்து ஒரு சொல்ட்டி சொல்ட்டினார், வெறும் வால் இல்லையே நெருப்புனா இருக்கு. அத்தனை ராட்சசர்களுக்கும் நெருப்பு பிடிச்சு நிறுத்தான், ஒரு ராட்சசனுக்கு மீசை நெருப்பு பிடிச்சு நிறுத்து, ஒரு ராட்சசனுக்கு தாடி நெருப்பு பிடிச்சு நிறுத்து, ஒரு ராட்சச மாமிக்கு கொண்ட நெருப்பு பிடிச்சு நிறுத்தான். எல்லாரும் அலர்றா, என்னடாது வானரம்டா நெருப்புடா பிடிச்சு நிறுத்துடுதான்னு ஒவ்வொருத்தரா அலறி போய் பார்த்தா ஹனுமார் ஒவ்வொரு வீடா நெருப்பு வைக்கிறார். அரக்கு மாளிகை எல்லாத்தையும் பிரச்சனையே பட்டு 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 பட்டுன்னு எரியறது. ராட்சசர்களுக்கும் மூளையே கிடையாதான், ஒன்னாவது அலறணமோனோ விடுபத்தி நெறியறதே விடுபத்தி நெறியறதேன்னு அலறணுமோனோ. எல்லாம் என்ன பண்றதுன்னா ஆகாசத்துக்கு போய் பாக்குறது, என் வீடு பச்சை கலர்ல எரியறது, உன் வீடு எந்த கலர்ல எரியறதுன்னு கேட்டு நோக்காண்டிருக்கான்.
இப்படி விதவிதமான வர்ணங்கள்ல, பச்சை வர்ணம், சேப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணம், நீல வர்ணம், விதவிதமா தக தக பட்ட பட்ட பொற பொற பொச பொசன்னு எரியறது. ஒரே ஒரு வீடு மட்டும் சரியா நெருப்பு வைக்கல. போறது போ அப்படின்னு விடலையாம். அந்த வீட்டுக்கும் மெனக்கெட்டு போய் நெருப்பை வச்சுட்டு போறார். இப்பதான் சமுத்திரத்துல வந்து ஜுருன்னு நினைக்கிறார் தன் வால. அவ நினைக்கிறார், செடே புத்திமானுரா, என்ன புத்தி உனக்கு? சே, கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே ஹனுமன் உனக்கு. தனக்கு தானே பேசிக்கிறார், லங்கைக்கு போய் நெருப்பு வச்சியே, லங்கையில தானே நம்ம சீதம்மா இருக்கா, சீதைக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியலையேன்னு பயந்து இருக்கும் போது சில சாரணர்கள் அப்படி போறாளாம், பேசிட்டு போறா. ஹனுமான் காதுல விழருது, பார்த்தையா, லங்கையே பொசுங்கி சாம்பலா கிடக்க, அசோகவனத்துல ஒரு இலை கூட பொசுங்கல பாரு, அந்த சீதா அம்மா, சீதம்மா மகாத்மியமே தனிதான், சீதாதேவியினுடைய பெருமை இது அப்படின்னு பேசிக்கிறாளாம். சந்தோஷம் ஹனுமா இருக்கு. அங்கேருந்து வந்து சீதையின் இடத்துல விடை பெற்றார். இப்போ ராமர் இடத்துல போனோம், இங்கேந்து விறுவிறுவிறுன்னு பறக்கிறார். வரும்போது சமுத்திரத்தை தாண்டும் போது வால்மீகி பகவான் எவ்வளோ வர்ணனை பண்ணார். திரும்புறாருனதும் ஒரு வர்ணனை இல்லை, ஏன்னா இங்கே வர்ணிக்கிறது முக்கியம் இல்லை. ராமர் பார்த்தாரோ இல்லையோன்னு தவிச்சுன்னு இருப்பார். ராமர் இடத்துல போய் சேதியை சொல்லணும் அப்படிங்கும் போது ஹனுமார் சாவினாராம் ஜல்னு வந்து ராமருக்கு எதிர்க்க குதிச்சார். குதிக்கும் போதே சீதையை கண்டேன்னு சொல்லலையாம், சீதையைன்னு சொன்னா கூட சீதையை பார்த்தாரோ இல்லையோ துடிச்சு போயிட போறார். அந்த செகண்டுக்கு துடிச்சு போயிட போறாரே ராமருங்கிறதுக்காக. குதிக்கும் போதே எப்படி குதிச்சாராம், கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, கண்டேன் ராகவா, கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, அண்டரும் காணாத லங்காபுரியில், அண்டரும் காணாத லங்காபுரியில், அண்டரும் காணாத லங்காபுரியில், அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. பனிக்கால வாரிஜம் போலே நிறம் கூசி பகலொரு யுகமாக கழித்தாலே பிரயாசி, பனிக்கால வாரிஜம் போலே நிறம் கூசி பகலொரு யுகமாக கழித்தாலே பிரயாசி, நீனை தங்கே ராவணன் அன்னான் வர சிச்சி நில்லடா என்று, நீனை தங்கே ராவணன் அன்னாள் வர சிச்சி நில்லடா என்று, தனித்து தன் உயி தன்னை மீதேவாசி, இனி தாமதம் செயல் ஆகாதல் இடர் வீசி, ராமா 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 என்று எதிர்பேசி, ராமா 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 என்று எதிர்பேசி, ராமா 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 என்று எதிர்பேசி, கண்டேன் 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 சீதை கண்டேன் ராகமா, கண்டேன் சீதையை குதிச்சார். சூடாமணியை கொடுத்தார், சீதம்மா கொடுக்க சொன்னார். கொடுத்ததுமே ராம கண்ணீர் விடுறாராம். ஒரு மாச காலம்தான் இனி உயிரோடு இருப்பேன்னு சொல்ல சொன்னா சீதம்மா. ராமர் சொல்றார், சீத ஒரு மாச காலம் உயிரோட இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளே, ஒரு க்ஷணம் கூட என்னால சீதையை விட்டு இருக்க முடியாது போல இருக்கே ஹனுமன்னு. இப்பேற்பட்ட உபகாரம் எனக்கு பண்ணிருக்கே ஹனுமன்னு, உனக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்ண போறேன், கை மாறி என்ன செய்வேன்,
அயோத்தி சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் தகுமா? போருமா? பிரம்ம பதவியை கொடுத்தா அது போருமா? வைகுண்டம் தான் உனக்கு நீ செஞ்ச உதவிக்கு சமமாகுமா? இல்லை, எந்த பட்டம் எந்த பதவி கொடுத்தாலும் நீ செஞ்ச ஒரு உபகாரத்துக்கு சமமே ஆகாது. இருந்தாலும் இது ஒன்று இருக்கட்டும். பார்க்குறார் ஹனுமார், என்ன பண்ண போறார் ராமர்? இது ஒன்று இருக்கட்டும்னா பட்டன் எழுந்துட்டார் ராமர். அங்கேந்து பக்கத்தில் வரார், ஹனுமாரை இறுக்கி கட்டி விட்டாராம். இது என்ன அர்த்தம்? வைகுண்டத்துக்கும் மேலே, அயோத்தி சாம்ராஜ்யத்துக்கும் மேலே, பிரம்ம பதவிக்கும் மேலே, இந்திரலோகத்துக்கும் மேலே, ஸ்வர்கலோகத்துக்கும் மேலே ராமருடைய ஒரு ஆலிங்கனம் இல்லையா? ராமருடைய ஆலிங்கனம் எப்பேற்பட்ட வேல்யூனுடையது. பெண்ணா எப்படி சந்தோஷப்படுறாரா? இதுதான் சான்ஸ்னு ஹனுமாரும் நல்லா கட்டி நிட்டார். ராமர் இறுக்கி கட்டி நிட்டார். ராமர் ஹனுமாரை கட்டிக்க, ஹனுமார் ராமரை கட்டிக்க, இதம் துமமதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி யதிஹாசி பிரியாக்யாது நகுர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலம் இமாம் ப்ராப்ய தத்தஸ்தஸ்ய ஆத்மனஹ தத்தஸ்தஸ்ய மஹாத்மனஹ மஹாத்மன் மஹாத்மனஹ இதம் து மம தீனஸ்ய. இறுக்கி கட்டி நோட்டார் இல்லையா? இதெல்லாம் பார்க்குறார் தியாகராஜர். இப்போ சொல்கிறார், ராமா அப்படி போய் வாதாத்மஜனை கட்டிண்டியே, அப்படி கொஞ்சி கொஞ்சி பேசினியே, அப்படி ஒரு பிரேமையை காண்பிச்சியே, அப்படி ஒவ்வொரு சொல்லும் எப்பேற்பட்ட சொல், பெரிய மனசு ராமா உனக்கு. பெத்த மனசு ஜெசி பிரேம ஜூச்சினா போய் பிரேம ஜூச்சினா போய் பெத்த மனசு ஜெசி வாதாத்மஜாதுல சிந்தனே. இப்படி எல்லாம் ஹனுமார் இடத்துல சொன்னியே, நான் இருக்கும் போது உனக்கு என்னப்பா பயம், சம்சாரத்துல சந்தோஷமா இருன்னு சொன்னியே, அந்த வார்த்தைகள் எல்லாம் மனசுல அப்படியே தாரணம் பண்ணி கொண்டேதான் சீதா பத்தே நான் மனசு சீதா பத்தே நான் மனசு சீதாந்தமணி மனசு இதெல்லாம் கேட்டு 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 அனுபவிச்சு அனுபவிச்சு ராமாயணத்தை கேட்டு உன் கதையை கேட்டு ஹனுமார எப்படி நீ ஆலிங்கனம் பண்ண அதெல்லாம் கேட்டு மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கு பிரபு. சீதாபதி நான் மனசுனா என் மனசே நிர்மலமா இருக்கு. இனி வாழ்க்கையில எனக்கு ஓயம் கிடையாது, சம்சாரத்துல துன்பமே கிடையாது, சந்தோஷமா வாழ்வேன் என்று தியாகராஜரும் முடிக்கிறார். பவமான சுத்துடு பட்டுன்னு எந்த திருவடியை ஹனுமார் பிடிச்சிருந்தாரோ, எந்த திருவடியை தியாகராஜ சுவாமிகள் பிடிச்சிருந்தாரோ, அந்த ராம திருவடியை நாமும் பிடிச்சிண்டு குரு கிருப்பைக்கும் பகவத் கிருப்பைக்கும் கட்டாட்சத்துக்கும் பாத்திரமாகி சந்தோஷமா க்ஷேமமா இருப்போம் பிரார்த்தனை பண்றேன். பவமா